அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய முதல் முயற்சி மனதின் இயக்கம்ங்கிறத பத்தி. இதுல ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஐயா இதுவரைக்கும் சொன்ன கருத்துக்கள், புக்ல எழுதியிருக்கிற கருத்துக்கள், இதெல்லாம் ஒரு பிக்சர் மாதிரி அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கான். அதான் இது டிஃபரன்ஸ். பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இதுல உங்களுக்கு புரியாதது கூட புரியறதுக்கு வாய்ப்பு சான்ஸும் இருக்கு. அதாவது கேள்விகள் ஏதாவது கேட்கிற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் கடைசியில வச்சுக்கலாம். ஏன்னா மத்தியில கேள்வி வர்றது வந்து பின்னாடி பதில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து என்டையர் திங் வில் பி ஸ்லைட்ஸ் ஒன்லி. மத்தியில வேணா நான் கேள்வி கேட்கறேன். கேள்வி கேட்கும் போது ஒரு வேர்டு பதில் தான் வர வேண்டியிருக்கும். அது வந்து இந்த இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜீவமணி உங்களை இப்ப நான் ஹோஸ்ட் பண்றேன். ஓகே. சார், அனைவரும் சார்பாக பாபுலால் ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன். இந்த வந்து ஸ்லைடு ஷோல வந்து மனதின் இயக்கத்தை ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறதுக்காக மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. இது வந்து நம்முடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குற மாதிரி ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். அதனால இந்த வாய்ப்பை எல்லா அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம பாபுலால் ஐயா அவர்கள் வந்து தொடங்க இருக்காங்க. சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நன்றியா. ஃபர்ஸ்ட் வந்து ஐயாவுக்கு இந்த ஞான மலர் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இவங்க நன்றி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். பிக்சர் தெரியுது இல்லையா? நல்லா தெரியுதுங்க சார், நல்லா இருக்கு. ஓகே. சோ என்ன நான் இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னா, இந்த அமைப்புல பேச போறேன். அதாவது சென்டர் வந்து நம்ம மனம். அது மனதனுடைய அமைப்பு, செயல்பாடு, நாம் ஃபேஸ் பண்ணும் பிரச்சனைகள், அப்புறம் நான், அப்புறம் கோபம், அப்புறம் இதுக்கெல்லாம் தீர்வு. ஸோ இது இந்த பேக்ரவுண்டில் தான் ஹோல் ப்ரோக்ராமை பேச போகிறேன். இதில் வந்து தெரியாமல் இருக்காது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சது டெய்லி பண்ணுறது தான் இருக்கும், வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட் கோர்வையாக வந்திருக்கு, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ உள்ளே போவோம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்றோம். நிறைய பேர் இருக்கும், நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் பண்றோம் நம்ம. அப்படி நம்ம செய்யற செயல்பாட்டினை வந்து எப்படியாவது பிரித்து ஒரு கிளாசிஃபை பண்ணி பிரிச்சுக்கலாமா, எல்லாரதும் சேர்த்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹெட்டிங் இந்த மாதிரி வருது. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே நம்ம உடம்புல வச்சு தான் செய்கிறோம். அதை வந்து உடம்பு, மனது அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம். இதில் நம்ம கவனிச்சிக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டும் மனதும் உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒருவர் நலம் ஆக இருக்கிறார் என கூற முடியும். இது வந்து எல்லாருக்குமே தெரியதுதான், இதுல ஒண்ணும் புதுசா இல்லை. நெக்ஸ்ட் பார்ப்போம். உடம்ப பத்தி நமக்கு சயின்ஸ் படிக்கும் போதுல இருந்த நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குது, இதுதான் பாட்டு, இதுக்கு இதனால் வேலை அப்படின்னு. நமக்கு சின்ன வயசுல இருந்து வளரும் போது சயின்ஸ் ஸ்கூல்லயே நமக்கு உடம்ப பத்தி ஒரு ஐடியா, நல்ல ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா மனதை பத்தி
எந்த விதமான ஐடியாவும் இல்லை. நம்ம வந்து ராஜ்யம் ஓட்டுறோம், பாதி நமக்கு என்னன்னு தெரியுது, பாதி நமக்கு தெரியல. அப்ப தெரியாத வண்டி எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஐயா இந்த இதுல ஃபுல்லா ப்ரோக்ராம் அது ஷீட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், இன்னும் காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ஸ்கூல் மாணவன் பார்த்தா கூட புரியுற மாதிரி தான் டிசைன் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ மனதை பத்தி தெரியாம நாம வந்து வண்டி ஓட்டுறோமே எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஒரு ஆங்கில படம் ஞாபகம் வருது எனக்கு. ஐ திங்க் இஸ் அ வெரி ஓல்டு மூவி, நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம். காட்ஸ் மஸ்ட் பி கிரேசி அப்படின்ட்டு படம். கொஞ்சம் கிளியரா இருக்காது, பட் என்னன்னு நான் சொல்றேன். இங்க லெப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு காட்டுவாசி. அவர் காட்டுவாசிக்குள்ள ஒருத்தர் ஜீப்ல வர்றாரு. அந்த ஜீப் ஓட்டுறத கொஞ்சம் பார்த்துடுறாரு. ஜீப் தனியா இருக்கு, ஜீப் ஏறி உட்கார்ந்துட்டாரு. ஜீப் ஏறி உட்கார்ந்துட்டு ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே அவரு ரிவர்ஸ் கியர் போட்டாரு. ரிவர்ஸ் கியர் போட்டவுடனே வண்டி ரிவர்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அவனால திரும்பி பார்த்துட்டு ஓட்டுறது கஷ்டமா இருந்தது. ஜம்ப் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு ஸ்டீர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வண்டி போறது அப்படி, ஃப்ரண்ட் டைரக்ஷன் எப்படி, ஸ்டீரிங் அதாவது எப்படியோ பண்ணி நம்ம மனசை வச்சுக்கிட்டு ஓட்டலாம். இதுதான் மெசேஜ். இப்படித்தான் இல்லை, அப்படித்தான் இல்லை, எப்படினாலும் ஓட்டலாம். அதுல கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம். ஸோ அதனால மனதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியமாகுது. ஸோ அப்படி முதல்ல பார்க்கும்போது நமக்கு உடலை பொறுத்த மட்டும் 5 senses நமக்கு தெரியுது நல்லா கிளீனா. கண்ணில் பார்க்குறோம், உணர்றோம், அதெல்லாம் தெரியுது. அப்புறம் இந்த மனசுக்கு எப்படி தெரியுது அங்கிற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வருது. மனசுக்கு எப்படி தெரியுதுன்னா, மனதுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள், துயரங்கள் ஆர் எனி அதர் உணர்ச்சிகள், பயமோ இருக்கட்டும், அது நம்ம நரம்பு மண்டலத்துல உள்ளுறுப்புகள்ல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ரசாயன மாற்றத்தினாலதான் நமக்கு வந்து பயம் வந்திருக்கு, துயரம் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. மனசுக்கு தனியா புலன் இல்லை, தனியா இல்லை. இப்ப பாடிக்கு இரு கண்ணு காது மூக்கு தனியா இருக்கு, அதுக்கு தனியா இல்லையே, அதுக்கு எப்படி தெரியுதுங்கிறது முதல் கேள்வி வருது. அந்த மாதிரி அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அங்கிருந்து ஒரு ரசாயன மாற்றம் பாடிக்குள்ள வந்து பாடிக்கு தெரியுது, அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், இதே இது வந்து ஃப்ரண்ட்ல அந்த அமைப்புங்கிறதுல கொஞ்சம் ஸ்லைட்லாம் உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதாவது நாம் எதையாவது உணர்ந்திட வேண்டும் என்றால் அதை நாம் உடல் உணர்வினால் மட்டுமே உணர்ந்திட முடியும். அது வெறும் மைண்டால டைரக்டா ஒன்றும் உணர்ந்துக்க முடியாது. இதேதான் நமக்கு வர்ற துயரங்கள் ஆறு அனுபவங்கள் ஆறு உணர்ச்சிகள் அவெல்லாம் நம்ம நரம்பு மண்டலத்துல ஏற்படுகின்ற ரசாயன மாற்றத்தை வந்து அது பாடி ஃபீலிங் கிடைக்கும். அந்த பாடி ஃபீலிங்னால தான் மனசு புரிஞ்சுக்குது. அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா, மனசால புரிந்து கொள்றோம், உடலால உணர்றோம், உடலால உணர்றதுனால தான் மனசை புரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து இந்த மனம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்புக்கு கொஞ்சம் உள்ள போறோம். மூணு பிரிவா பிரிக்கிறோம், உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம். மனசை இருந்து ஆப்ரேட் பண்ணா இந்த மாதிரி மனம் மூணு லெவல்ல இருக்குமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வரணும். வந்தா விடை வந்து 0. என்ன இது, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா,
புரியறதுக்காக அதனுடைய செயலை வச்சுக்கிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இது ஏன் வந்து நான் இது பண்றோம்னா, இந்த மனதை பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசணும். அப்படி அந்த வியூல பார்க்கும்போது ஐயா வந்து எல்லா பாயிண்ட்ஸுகளையும், மனதுக்கு சம்பந்தப்பட்டமான பாயிண்ட்ஸுகளையெல்லாம் புக்கில் கொடுத்துருக்காங்க, அவங்க வீடியோவில் கொடுத்துருக்காங்க, அவங்க ப்ரோக்ராமில் பேசியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மனசை பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நமக்கு முதல்ல ஐடியா இல்லாமல் வண்டியை ஓட்டணும். இப்போ இது வந்து புரிஞ்சுக்கு பிறந்து, ஓ மனசுனா இப்படித்தான் வேலை பண்ணுதுங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அது உள்ள போகும்போது சொல்றேன். நிறைய பேர் அதாவது கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின் வந்து அந்த பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் கேள்விகள் வந்திருக்கு. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அவங்க வந்து அந்த சஃபரிங் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது உள்ளே போய் பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக லெவல் வந்து மூணு, உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம். எது பெருசு, எது சிறுசு, இது என்ன பண்ணுதுங்கிறத போ பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். எதையெல்லாம் நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சு அனுபவிக்கிறோமோ அது உணர்மனம். அப்படின்னா என்ன, நாம் என்ன உணர்றோம், கோபம், பயம், பொறாமை, இந்த மாதிரிலாம் பயம் இந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து உணர்மனம். உணர்மனம்ங்கிறத வந்து கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிடுறாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் லைக் பயம், கோபம், அன்பு, ஆசை, விருப்பு, வெறுப்பு, காமம், பொறாமை, இதெல்லாம் வந்து அந்த உணர்ச்சிக்கு ஏத்தாப்புல உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதை மாதிரி ஏற்படுத்துகின்றன. அதற்கு மூலத்தான் நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். நமது மன உணர்வுக்கும் உடல் உணர்வுக்கும், உடல் உணர்வு நமக்கு தெரியுது, ஃபைவ் சென்சஸ் இருக்கு, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு நமக்கு தெரியுது. மனசு உணர்வுக்கும் ரெண்டுக்கும் அடிப்படையில வேறுபாடு எதுவும் கிடையாது. இதுவும் உடல்ல தான் வருது, இதுவும் உடல்ல தான் வருது. இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு வந்து கண்டினியூஸா அனுபவங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாம் உணர்மனத்துக்கு தெரியுது. அது தெரிஞ்சதை வந்து தோன்றி தோன்றி மறையக்கூடியது. அப்படிலாம் என்ன அப்படிங்கிறத முன்னாடி போகும்போது இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம். உணர்வில்லாமல் நம்மால ஒரு கணமும் இருக்க முடியாது. நமக்கு வந்து நல்ல டீப் ஸ்லீப் இல்லாத நேரத்துல ஏதாவது உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். என்ன மாதிரி உணர்வு உணர்வுனா, பெருசா ஒரு பிக்சர் போட்டு விட்டுருக்காங்க, பெருமை, மகிழ்ச்சி, சிந்தித்தல், எல்லாம் வருது. எங்க இருந்து வருது, எப்படி வருது, இதை பத்தி ஐடியா நமக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து வளரும்போது இதெல்லாம் வருதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வருதுன்னா எவ்வளவு வருது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு எண்ணம் வருது, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு ஐயா சொல்ற பிரகாரம் ஒரு செகண்டுக்கு 60 எண்ணங்கள் வருது அப்படின்றாங்க. கூகுள் ஆண்டவர், அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தான்னு வச்சுங்க, ஒரு செகண்டுக்கு 1 வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, கம்மியானதே வச்சுக்குவோம். கம்மியானதுன்னா 1 செகண்டுக்கு 1, அதாவது 70,000 ஒரு நாளைக்கு. 70,000 நம்ம மனசுல வந்தா அங்க 70,000 அங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. வந்தது போய்கிட்டே இருக்கணும். அது போறது அந்த எப்படின்னு பிக்சர் போட்டோம்னா,
ஒரு ஊதுவத்தி நம்ம கொளுத்தி விட்டா எப்படி போயிட்டே இருக்குமோ, நீங்க ஒன்னும் தடை ஒன்னும் பண்ணலன்னா அது வாட்டுக்கா போய்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு சீட்லயும் கொஞ்சம் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன், அந்த டெக்ஸ்ட் வந்து அப்புறமா நீங்க பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் அனுபவமும் வரும், இதையெல்லாம் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அனுபவத்துக்கும் டைம் வந்து அரை வினாடிக்கு கீழே. சோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து இப்போ உணர்வு எல்லாம் இவ்வளவு வருது, அதெல்லாம் நமக்கு தெரியுது நீட்டா. பயம் வருது, கோபம் வருது, எல்லாம் வருது, நல்லா நமக்கு தெரியுது. எங்க இருந்து வருது இன்னும் நமக்கு தெரியல, வருதுன்னு தெரியுது. முன்னாடி பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் போடுறாங்க. முதல்ல நம்ம சொன்ன மூணு மனத்தை பிரிச்சோம், உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்னா நம்மால உணரக்கூடியது உணர்மனம் ஒன்றே மட்டுமே. இது ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம மனச நமக்கு தெரியாது அப்படின்றாங்க. என்ன, ஆனா இது சின்ன வயசுல இருந்து வளரும் போது இந்த ஃபேக்டர் நம்ம தெரியாம வளர்ந்துருக்கோம். இருந்தாலும் முன்னாடி போவோம். உணர்மனம் அப்படிங்கிறது வந்து இயங்கும் மனம், அடிமனம் என்பது இயங்காத மனம். அது என்ன இயங்குற மனம், அது என்ன இயங்காத மனம், அதுக்கு என்ன கால் கைகள்லாம் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உணர்மனத்துல இருந்துதான் நமக்கு எல்லா உணர்ச்சிகளும் ஆக்ஷனும் எல்லாம் வந்து அந்த அந்த போர்ஷன்ல இருந்தா வருது. அடிமனத்துல இருந்து எதுவுமே அந்த மாதிரி டைரக்டா டீலிங்ஸ் கிடையாது. அப்போ டைரக்ட் டீலிங் கிடையாதுன்னா அதுக்கு என்ன வேலை? அந்த அடிமனம்ங்கிறது இங்கிலீஷ்ல வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றாங்க. அது வந்து நமக்கு இயல்பு, நேச்சர் அப்படின்னு சொல்லிடுவோம். இது நம்ம டைரக்டா தெரிஞ்சுக்க முடியாது. சூழ்நிலை இருந்து வர்ற அவுட்புட்ல இருந்து தான் நம்ம நம்மளுடைய நேச்சரை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இது எங்க இருந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தானா, மேபி பெற்றோர்களின் இயல்பு, நம்ம வளர்ந்த சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம், இதுவரைக்கும் சந்தித்த நிகழ்ச்சிகள், செய்த செயல்கள், இதுவரைக்கும் நடந்த அனுபவங்களின் தாக்கம், இதெல்லாம் சேர்த்து ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்காங்க உள்ள. அதுக்கு பேரு அடிமனம். ஆனா அந்த அடிமனத்தை நீங்க நேரடியா பார்க்க முடியாது, இருக்கு ஆனா பார்க்க முடியாது. அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் ஆர் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா? முன்னாடி போவோம். அடிமனதின் இயல்புக்கு ஏற்ற உணர்வுகளே வெளிப்படுகின்றன. இப்ப உணர்வு வருதுன்னு முதல்ல பார்த்தோம், உணர்மனத்துல வருதுன்னு பார்த்தோம், அது இயங்கும் மனம்னு பார்த்தோம். அங்க வந்து கோபம் வருது, பயம் வருது, தெரியுது அங்க இருந்துதான். ஆனா அது எங்க இருந்து வருதுன்னா இந்த அடிமனதின் இயல்புக்கு ஏத்தப்பதான் வருது. இது ஒரு ஃபேக்டர் சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த அடிமனம் தான் ஒரு ஒரு ஆணி வேர், அது வேற மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாம் சப்ளை பண்றது. அது ஒண்ணுதான், ஆதாரமாக இருக்கும் அடிமனதை நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. மீன்ஸ் நமக்கு வர்ற எல்லா உணர்ச்சிகளும் எங்க இருந்து வருது? அடிமனத்துல இருந்து வருது. தெரிகிறது எங்க? உணர்மனம். முதல்ல நம்ம பிரிச்சது என்ன? உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம் அப்படின்னு. இப்போ ஒரு ரெண்டு ஸ்டெப்புக்கு கொஞ்சம் ரிலேஷன், ஒரு அமைப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம கிட்ட இருந்து வெளியே வர்ற உணர்வுகளை பொறுத்து தான் நம்ம இயல்புகள் எப்படிப்பட்டது அப்படின்றத அனுமானிக்க முடியும். அப்படி என்ன அனுமானிக்கிறது, அப்படி என்ன இயல்புனா, நம்ம நம்ம வாழ்க்கையில பிரிப்போம். இவன் வந்து கோபக்காரன், இவன் பொறுமைசாலி, இவன் அன்பா பேசுவான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இயல்பு பத்தி கொடுக்குறோம் இல்லையா. அந்த இயல்பு வந்து
இந்த அடிமனத்திலிருந்து வருது. இந்த அடிமனம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நெக்ஸ்ட், இப்ப அந்த மூணு பார்த்ததுல ஒரு சிம்பிளா பார்க்கும்போது கான்சியஸ் மைண்ட் மேல நம்ம கையில இருக்கு, நம்ம டிசைட் பண்ணலாம், நம்ம அறிவு இருக்கு, இதை பண்ணலாம், அது ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபில்ல இருக்கு. இந்த அடிமனம் இருக்கு இல்லையா, சப்கான்சியஸ் மைண்ட், அது நம்ம கையில இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வர்ற உணர்ச்சிகள்லாம் வர்றது இந்த அடிமனத்திலிருந்து தான் வருது. ஆனா இவ்வேலை செய்யற மனம் உணர் மனம் வந்து ஏ கோபமே நீ வா நாளைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பவர் இல்லை. இப்ப பாருங்க, ரெண்டுமே எல்லாமே நம்ம மனம்தான். இப்ப ரெண்டு மனத்தை வச்சு தான் பேசுறோம். ஏன்னா இவன் எல்லா வேலையும் செய்யறான், இவன் கொடுக்குறான், ஆனா இவன் வந்து இவன் ஆர்டர் பண்ண முடியாது. இது இயற்கை, இது இயல்பு, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம உணர்மனம் வந்து அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க முடியும். அந்த எடுக்கிற முடிவுக்கு அடிமனம் வந்து கட்டுப்படியாகாது. அப்படின்னா என்ன, அப்படின்னா இந்த உணர்மனம் அறிவை வச்சுக்கிட்டுதான் நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட், பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி எல்லாம் பண்றோம். ஆனா இந்த உணர்மனம் வந்து அடிமனம் கிட்ட எனக்கு கோபமே வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா, ஒரு இதனுடைய அமைப்பு அமைப்பு எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்படி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வெளிப்படையா எல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் நம்ம ஆதாரமாக இருப்பது நமது அடிமனம். சரி, இது எப்படி வருது? இப்ப நம்ம உணர்ச்சிகள்லாம் வருதுன்னு பார்த்தோம், உணர்மனத்திலிருந்து அடிமனத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி எந்த பேசிஸ்ல இருந்து வருதுன்னா, இந்த சூழ்நிலையின் தன்மைக்கு ஏற்பட்ட இயங்குவதுதான் மனதின் இயல்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு நாய் குறைக்குது ஒருத்தனை பார்த்துட்டு என்ன, அப்ப அவனுக்கு ஒரு பயம் வரும். ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கிற சூழ்நிலையை பொறுத்து வர்றது தான் நம்மளுடைய மனதின் இயல்பு. இது இந்த படம் வந்து நம்ம சின்ன வயசுல கதையா கேட்டது தான். கதை என்னன்னா, ஒரு குருடன், ஒரு லேமேன், அதாவது ஒருத்தனால நடக்க முடியாது, கால் சரியில்லை, ஒருத்தனுக்கு வந்து பாடி நல்லா இருக்கு ஆனா அவனுக்கு தெரியாது. அவங்க வந்து தனித்தனியா இருப்பாங்க, ஒரு பெக்கர்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கதை அந்த மாதிரி தான் வருது. அவங்க அப்ப வந்து ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க, நீ என்ன தூக்கிக்கோ, நான் சொல்றேன் டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல போகும்போது நமக்கு வேண்டியது, உனக்கு வேண்டியது, எனக்கு வேண்டியது சேர்ந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ ஏன் இங்க வருதுன்னா, த கான்சியஸ் மைண்ட் அதுக்கு கால் கிடையாது, சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்ல பவர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஊருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு போகணும், ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணும் அப்படின்னா, மேல இருக்கிறவர் பார்த்துட்டு நீ அப்படி போ, ரைட்டு போ, லெப்ட் போ, நேரா போ அப்படின்னு சொல்வாரு. அது கேத்தாப்புல இவரு கீழே இருந்து தூக்கிட்டு போறவரு டைரக்ஷன் எடுப்பாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்சியஸ் மைண்ட் வந்து டைரக்ஷன் எடுக்குது. இது இப்போ இந்த சீன்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில கான்சியஸ் மைண்ட் டெசிஷன் எடுத்தான்னா, தப்பிக்க வேண்டிய எனர்ஜி, தப்பிக்க வேண்டிய ஃபோர்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து சப்ளை பண்ணும். ஸோ இதுதான் அதனுடைய காம்பினேஷன்ல ஒர்க் பண்றது.
இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தப்பா டிசைட் பண்ணானா இது தப்பா கொடுக்கும். தூரத்துல இருந்து ஒருத்தன் வரான், கான்சியஸ் மைண்ட் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் வரும். வந்த பிறகு இல்லைன்னா அது ரிவர்ஸ் ஆகும். இதுதான் அதனுடைய காம்பினேஷனுடைய இஃபெக்ட். நெக்ஸ்ட் மூணாவது பகுதி ஆழ்மனம். இதுல நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. ஒன்லி ஒரு சில மேட்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது சாதாரண சம்பவத்துல தான் நடக்கிறது இல்லை. இது நமக்கு தெரியாத சிச்சுவேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. அது எப்படி வரும் எப்படி போகும்னு அது தெரியாது, ஆனா வரும். சாதாரணமாக நடக்க முடியாத சமாச்சாரங்கள் இந்த ஆழ்மனத்தின் பவரால நடக்க முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றான். ஒருத்தனால சாதாரணமா ஓடி போனானா 5 அடி தாண்ட முடியும். ஆனா ஒரு மோசமான சூழ்நிலையில அவன் ஒரு 15 அடி தாண்ட வேண்டியது. அவனுக்கு அந்த ஆழ்மனத்தின் சப்போர்ட்டால அவனால அது பண்ண முடியும். பார்த்து கேட்டாக்கூட நம்ப முடியாது, ஏன்னா அவனால முடிஞ்சது 5, 15 எப்படி போச்சு அப்படின்னு. அந்த பவர் கொடுக்கக்கூடியது ஆழ்மனம். அதை வந்து ஆன்மீக யோக தியான பயிற்சிகளால ட்ரெயின் பண்ணி கொண்டாட முடியும். இதை பத்தி நமக்கு வந்து ஜாஸ்தி பேசுற மாதிரி ஒன்றும் அதாவது ஆழ்மனம் என்பது இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கும் ஒரு ஆழமான பகுதி. மனதின் ஆழ்நிலையில் இது இருக்கு. உணர்வாலும் அடிமணி அதாவது மேல 2 போர்ஷன்னால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அந்த 5 அடி 15 அடி கதையை வந்து இது வந்து ஈஸியா தீர்க்கும். இது வந்து ஆழ்மனத்தினோட எபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம அமைப்புங்கிற போர்ஷனை கொஞ்சம் பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியத்தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் நம்ம முன்னாடி போவோம். இந்த மனங்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத முன்னாடி பார்க்கலாம். இந்த செயல்பாட்டை வந்து நமக்கு வந்து தனியாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா அது செயல் பண்ற விதத்தை வச்சு ஒரு 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அது என்ன 3 பகுதி? 1 மனம், இன்னொன்னு புத்தி, இன்னொன்னு சித்தம். சித்தம் அப்படின்னு அப்படின்னா மனம் சித்தம் புத்தி அது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலேயே நிறைய சாய்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு வெரைட்டிஸ் ஆஃப் சாய்ஸா கொடுக்கும். அந்த சாய்ஸ் நிறைய கொடுக்கக்கூடியது மனதன், அதாவது ஒரு மனதுடைய வேலை. இதுல கொஞ்சம் கொஞ்சம் பேர் கன்ஃபியூஷன் இருக்கு, அதை நீங்க ஒத்துக்கணும். மொத்தத்துக்கே மனம், அவன் பிரிச்சு ஒரு போர்ஷனுக்கும் மனம்ன்றான். ஒத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து புத்தி ஆர் அறிவு. அது வந்து அந்த மனம் நிறைய பிரிச்சு கொடுக்குது இல்லையா, அந்த கொடுத்ததை வந்து எது கரெக்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணு, அது அதனுடைய வேலை. சரி, இது நிறைய சாய்ஸ் கொடுத்துருச்சு, இது வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் அது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து நேச்சர் ஆர் சித்தத்தோட வேலை. அது என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறது அப்படின்னா, இப்ப ஏற்கனவே ஒரு இந்த நாய் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு நாயை பார்த்தோம், நாய் வந்து குறைக்க வருது. ஒன்று பயப்படலாம், இல்லை அடிக்க போகலாம். அந்த பயம் கொடுக்கறது வந்து இந்த சித்தம், அது அவனுடைய நேச்சர். அவனுக்கு வந்து பயம் வரணும்னா பயம் வருது, இல்லை அடிக்கணும்னா வீரம் வருது. ஸோ அதை பொறுத்து வர்றது வந்து இந்த சித்தத்தோட வேலை. ஸோ இதுதான் பிராடா வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு.
இப்ப இன்னும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சீஃப் ஆபீசர் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை இருக்கும்போது ஏகப்பட்ட ஐடியாஸ் சால்வ் பண்றதுக்கு வருது. இதுக்கு மனம் ஹெல்ப் பண்ணு. இந்த மனம் வந்து ஏகப்பட்ட ஐடியாஸ் கொடுக்குது. அதுல இருந்து அந்த புத்தி இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணுது, இதான் மனம் வருது அப்படின்னு. அந்த புத்தி வந்த உடனே அவர் இமீடியட்டா ஆக்ஷன்ல கிளம்புறாரு பாருங்க. அந்த ஆக்ஷனுக்கு அவருக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது பாருங்க, அதுக்கு பேர் சித்தம். அதாவது மனத்தின் செயல்பாடு, மனம் புத்தி சித்தம் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ஆக்ட் பண்றோங்கிறத இங்க பிக்சரைஸ் பண்ணிருக்கேன். சரி, இன்னும் முன்னாடி போகலாம். இந்த பிக்சர் ஓகே. நமக்கு வந்து அஞ்சு சென்சஸ் இருக்கு, நமக்கு உள்ள மெமரி இருக்கு, அதுல இருந்து நமக்கு வரக்கூடியது இந்த மாதிரி உணர்ச்சிகள், எல்லா உணர்ச்சிகள் ஏற்கனவே சொன்னதுதான். ஓகே, இது சேம் திங். ஒரு நம்ம மைண்ட் மாதிரி ஒன்றும் பிக்சர் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஐந்து சென்சஸ் வழியா நம்ம மெமரியில சேர்த்துட்டு நமக்கு வேரியஸ் உணர்ச்சிகள் வருது அப்படின்ட்டு. அதேதான் கொஞ்சம் பெருசா பண்ணி போட்டிருக்கேன். உணர்ச்சிகள் எல்லாமே எல்லாம் அங்க இருக்கு. சரி, இப்போ வந்ததை எல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்னதா கிளாசிஃபை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தானா, ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் உணர்ச்சிகள். அறிவுங்கிறத வந்து நம்ம சிந்தித்தல், முடிவெடுக்கிறது, என்ன நம்ம மெமரி சைடு அதெல்லாம் இருக்கு. இது பேசிக்கலா வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது. இந்த பக்கம் எல்லாமே உண்டு, லைஃபுக்கு வர்றதுக்கு எல்லாம் இருக்கு, ஆசை, கோபம், துன்பம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி. ஆனா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. வேற முன்னாடி சொன்னதுதான், இது கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது இந்த அறிவானது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. நீ வராத, எனக்கு நீ வேணும், நீயே இருந்துரு அப்படிங்கிறத சொல்லிக்க முடியாது. ஏன்னா அது வாட்டுக்கு அது போயிட்டே இருக்கு. அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்தோம்னா பிரச்சனைகள் வருது. அது என்னங்கிறத முன்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த சீன்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு சிங்கத்தோட பாக்குறாரு, அவரோட போராட போராடுறதுக்கு ஆயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் வந்து சிங்கத்தை பார்த்துருக்காரு, அந்த சீன்ல இருந்து தப்பி ஓடுறாரு. சீன் வந்து ஒண்ணுதான், சிங்கம், மனுஷன். ஒருத்தர் வந்து சண்டை போடுறாரு, ஒருத்தர் தப்பி ஓடுறாரு. இப்போ நம்ம இதை இந்த சூழ்நிலையை வந்து நம்ம செயல்பாட்டு படத்துல இருந்து பார்ப்போம். அதாவது இந்த பிக்சர் நடந்தது என்ன, இது ஏற்கனவே மேல பார்த்த மூணு டப்பாக்கள். அதாவது புத்தி வந்து சண்டை போடணுங்கிறத டிசைட் பண்ணிக்குது. அப்போ வந்து இதுக்கு என்ன வரணும், இங்க இருந்து சப்போர்ட்டு, ஒரு வீரம், வீரம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தா தான் அது அவனோட சண்டை போட முடியும். அதாவது அவன் சண்டை போடணும்னு டிசைட் பண்ண பிறகு அவனுக்கு பயம்ங்கிற ஃபீலிங் வந்தா சண்டை போட முடியாது. சண்டை போடணும் டிசைட் பண்றேன்னா அதுக்கு சூட்டபுளா இங்க இருந்து சித்தம் சப்போர்ட் பண்றது வந்து வீரம். இவருக்கு வந்து தப்பி ஓடணும்னு நினைக்கிறாரு, இவருக்கு இங்க இருந்து சப்ளை பண்றது எனர்ஜி வந்து ஒரு பயம். பயம் கொடுத்தா தான், பயங்கரோட எனர்ஜி எனர்ஜி கொடுத்தா தான் அங்கிருந்து தப்பி ஓட முடியும். ஏன் இது வந்து இவ்வளவு பார்க்கணும், இதான் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோமே, இது ஏன் என்ன பாக்குறதுக்கு இதுல என்ன பெருசா இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்ப்போம். அதாவது பேசிக்கலா உணர்ச்சிகள் இங்க இருந்து வருது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சூழ்நிலையை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு, இந்த மாதிரி சூழ்நிலத்தை நிர்வாகம் பண்றது. சரி, முன்னாடி பார்த்தா அதனுடைய கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கலாம்னு நினைக்கிறேன்.
இப்ப வந்து இங்க பயம் வந்தது, அது தப்பணும்னு நினைச்சான், அவனுக்கு சப்ளை ஆனது பயம். ஓகே, இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நினைத்து ஒருத்தனுக்கு எனக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான், அவனுக்கு என்ன வரும் இங்க இருந்து? பதில் சொல்ல முடியுமா யாராவது? ஜீவமணி யார்ட்டையாவது பதில் கேளுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அது பயம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா அவங்களுக்கு வந்து என்ன வகையான சித்தத்திலிருந்து எந்த வகையான எனர்ஜி கிடைக்கும்? பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள நான் அன்மியூட் பண்றேன், சொல்லுங்க. ஒரே வேர்டு தான் பதில் போதும். நீங்களும் அன்மியூட் பண்ணீங்க. பார்த்திபன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வீரம், பயம் வேண்டாம் சொன்னவனுக்கு வீரம் வருமா? ஆமா. இப்போ இங்க வாங்க, இவனுக்கு தப்பு அதாவது வேணான்றான், அவனுக்கு வீரம் வருமா? வீரம் யாருக்கு வரும்? சண்டை போடணும்னு டிசைட் பண்றவனுக்கு வீரம் வரும். ஆமா, இவன் வந்து பயம் வேணாம் அப்படின்றான். ஏதாவது எனக்கு இவனுக்கு வந்து தப்பி ஓடுறவன், தப்பி ஓடுறவன்னா யாரு? இல்ல தப்பி ஓடுறவன் வந்து அந்த பயம் வேண்டாம்ங்கிற சீன்ல இருக்கிறவன், வேண்டாம்ங்கிற சீன்ல இருக்கிறவன். அந்த வேண்டாம்ங்கிற சீன்ல இருக்கிறவனுக்கு என்ன வர வேண்டி இருக்கு? பயம் வருது. இல்லைங்க சார், அதாவது நீங்க கேட்டது தப்பி, அதாவது தப்பிக்கிறது நான் எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ தப்பிக்கிறதுக்கு தேவையானவனுக்கு பயம் வரணும். தப்பிக்கிறவன் இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு பய உணர்ச்சி தான் வரணும், இல்லைங்களா? ஆச்சு. அதை எதிர்கொள்ளணும்னா அவனுக்கு வீரம் தான் வேணும். இல்ல, அவனுக்கு நான் கேள்வி வந்து எதிர் அதாவது எதிர்கொள்ளணும், கேள்வினா அந்த பயம் எனக்கு வேணாம்னா, வேணாம்னு ரெஃபியூஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து சப்போர்ட்டிங் இருந்து வரக்கூடிய. இப்ப இதுல வந்து இங்க வேணான்றான், தப்புங்கிறது இந்த லைன் சீன் எனக்கு வேணாம் அப்படின்றான். தப்பு இத வந்து வேணான்னு சொல்றான், அதாவது இந்த சீன் அவனுக்கு வேணாம், கரெக்டா? வேணாம்னு சொல்லும் போது அவனுக்கு வர்றது பயம். நம்ம 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 ரியல் லைஃப்ல கூட தான் வேணாம்னு சொன்னாலதான் பயம் தான். ஓகே, சோ இப்ப இங்க வந்து பயம் வேண்டாம்ங்கிறது அவன் வேணான்றான். அவங்களையும் அட்மிட் பண்ணலாமா? பண்ணலாம், கேட்டு பாக்கலாம் ஒருத்தர். ஏன்னா இது முக்கியமான சீன் இது. கண்டிப்பா பாத்துக்கலையா? உங்களை நான் மியூட் பண்றேன். ஓகே, பாலச்சந்திரன் அர்ஜுனன், உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதான் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். கண்டிப்பா அவன் பயம் வேண்டாம்னு சொன்னாலும் அந்த பயத்துக்கான இதுதான் ஐயா வரும் அங்க. சரி, ரொம்ப ரொம்ப நல்ல ஆன்சர். இப்போ பாஸ் ஃபெயில் ஆக கூடாதுன்னு நினைச்சோம்னா ஃபெயில் தான் ஆயிடுவோமே. அந்த மாதிரி பாஸ் ஆகணும்னு பாசிட்டிவா நினைக்காம அந்த பயம் மட்டும் சித்தம் வெளிப்படி எடுத்துக்கின்னு தப்பி ஓடுறதுக்கான இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயம் தான் வரும். சரி, ரொம்ப நல்ல ஆன்சர், ரொம்ப நல்ல ஆன்சர். ஓகே, இது வேற யாராவது தானே நெக்ஸ்ட் சீன்ல கேட்கலாம். இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லைடு இருக்கு. இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அதாவது இங்க மனத்தின் செயல்பாடுல முதல்ல நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, பயம் வேண்டாம்ன்றோம், வேண்டாம்ங்கிறத தள்ளி விடுறதுக்கு இங்க இருந்து சித்தத்துல இருந்து சப்ளை பண்ற எனர்ஜி வந்து பயம். எது வேணாம்ங்கிறோமோ அதுதான் வருது. அப்போ என்ன ஆகும்? நம்ம மனசு பூரா பயத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். அதாவது பயம் வேண்டாம்னவனுக்கு சப்ளை பண்ணது பயம். நெக்ஸ்ட், எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம். ஒன்னும் அப்போஸ் பண்ணல, அப்படியே ஒவ்வொரு எண்ணமா வந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ பயம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சீன் வந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்றது என்னன்னா பயம். ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி
ஒரு பக்கம் வேண்டாம், இன்னொரு பக்கம் பயம். இது என்ன ஆகும், இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி வந்துடும். இந்த நேரில் சுழற்சி தண்ணி சுத்துது பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம மைண்ட்ல நீட்டா வந்து வந்துகிட்டு இருந்த எண்ணம், பயம்ங்கிற சுழற்சி இந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும். இந்த புக் இந்த ஐடியா இந்த பிக்சர் ஏதாவது ஐடியா கிடைக்குது இல்லையா? ஓகே, முன்னாடி போகலாம். ஸோ எது வேணாம்னு சொல்றோமோ அது சப்ளை ஆகும்போது அங்க வந்து ஒரு சுழற்சி ஏற்படுது. அந்த சுழற்சி வந்து என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் பயமா இருக்கும், சில பேருக்கு நாள் கணக்கில் பயமா இருக்கும். அது அவங்களுடைய நேச்சரை பொறுத்து. ஓகே, அது ஏன் வேண்டாம் சொன்னதுதான் சப்ளை ஆகுது. இது நம்ம செயல்பாட்டுல சின்ன வயசுல இருந்து யாரும் சொல்லி தரல, ஐயா தான் சொல்லி தந்திருக்காங்க. இது நமக்கு சின்ன வயசுலயே நமக்கு யாராவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வளர்ந்துருக்கிறத ஃபேஸ் பண்ணிக்கிற பிரச்சனைகள்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். முன்னாடி போகலாம். இப்போ அதே மாதிரி ஒருத்தனுக்கு வெறுப்புல இருந்து தப்பி போகணும், வெறுப்பு வருது வேணாம் அப்படின்னா அவனுக்கு என்ன சப்ளை ஆகும்? இப்ப வேற யாராவது சொல்ல சொல்லுங்க. இப்ப வந்து கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், உங்களை நான் அன்மியூட் பண்றேன். இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் சுருக்கமா பேச சொல்லுங்க பாக்கலாம். பேசுங்க சார். இது கேள்வி என்ன சார், நான் போன சார் போன கேள்விக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கல. பரவாயில்ல, வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா நம்ம என்ன வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்தனா வெறுப்பு பற்றிய சிந்தனை வரும் சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு வேணாங்கிறது தான் சப்ளை ஆகுதுன்றீங்க, கரெக்டா? சரியான அதை பற்றியான சிந்தனை தான் வரும், கரெக்ட். சோ அப்போ என்ன ஆகுதுன்னா மைண்ட் வந்து வெறுப்பு விடாது, வெறுப்பு தான் உள்ளே உட்கார்ந்துருக்கும். சோ இந்த இது வந்து இயற்கை, இது யாரும் டிசைன் பண்ணி செஞ்சது கிடையாது, அந்த இயற்கை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சரியா சொன்னீங்க, வெரி குட். சோ நெக்ஸ்ட் முன்னாடி போலாம். இன்னும் பார்த்தீங்க வந்திருக்காங்க, அவங்க அடுத்த ஸ்லைடு கேள்வி கேட்போமா? ஓ எஸ், அடுத்த க்வெஸ்சனும் வந்திருக்கு. ஒருத்தருக்கு சந்தோஷம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சந்தோஷம் வேணுங்கிறது என்ன சப்ளை ஆகும்? பார்த்தீங்க ஐயா வந்திருக்காங்க, அவங்கள அட்மிட் பண்றேன். ஐயா நீங்க பேசுங்க. சந்தோஷம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும்னு நம்ம விரும்பணும். சந்தோஷமான உணர்ச்சி தான் வரும். அதாவது சந்தோஷமான உணர்ச்சி வேணும் தான் கேக்குறோம், கரெக்டுங்களா? அப்போ சித்தத்திலிருந்து என்ன மாதிரி போர்ஸ் கொடுத்தா அது வரும்? அதாவது ஒருத்தர் தப்பி போடணும்னா முதல்ல இங்க பார்த்தோம் பாருங்க, அதாவது ஒரு ஒரு லைன்ல இருந்து ஒருத்தர் தப்பி போகணும் அப்படின்னு, தப்பி போறதுக்கு அவனுக்கு பயம் வருது. இந்த இடத்துல அவருக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்றாரு. இப்ப இந்த இடத்துல என்ன வருங்கிறது கேள்வி. வருத்தம், வருத்தம் தான் வரும். சந்தோஷம் சந்தோஷம் வேண்டாம்னா இங்க இருந்து வருத்தம் வந்தா மேட்ச் ஆகாதுல்ல பார்த்திபன். சந்தோஷம் வேண்டும்னா மேட்ச் ஆகலல்ல, அதுக்கு மேட்ச் ஆற மாதிரி சொல்லுங்க. சந்தோஷம் வேண்டும்னா மகிழ்ச்சி வரும். அது சந்தோஷம் வந்த பிறகு மகிழ்ச்சி வரும். சித்தத்திலிருந்து என்ன வரணும்? சித்தத்திலிருந்து எந்த மாதிரி உணர்ச்சி வரணும்? மகிழ்ச்சி, அதாவது சந்தோஷம் வேண்டும்ங்கிறது டிமாண்ட், புத்தி டிசைட் பண்ணிருச்சு. இதுக்கு இவன் சப்ளை ஏதாவது ஒன்று சப்ளை பண்ணணும்ல. ஆமா, என்ன சப்ளை பண்ணுவான்? அந்த உணர்ச்சிக்கு பேர் வந்து பேர் என்னன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, சந்தோஷம். உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா உங்க சித்தத்துல இருந்து என்ன வரணும் சொல்லுங்க. ஏ ராதாகிருஷ்ணன் அவங்க ஆன்சர் பண்ண தயாரா இருக்காங்க சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க. போராட்டம் வருமா? போராட்டம் வந்தானா உங்களுக்கு சந்தோஷம் போயிடும் இல்லையா? என்ன என்ன வரும் சப்போர்ட்? சார் வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. உங்களை அட்மிட் பண்றேன்.
சார் வணக்கம் சார். சார் சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறப்ப சந்தோஷம் தான் சார் வரும், ஆனா அந்த சந்தோஷம் வந்து செகண்ட்ஸ் தான், செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு ஷார்ட் டைம்ல தான் இருக்கும். அதை வந்து நம்ம லாங் டைமா வேணும்னு முடிவு பண்ண முடியாது. இல்ல சார், கேள்வி என்னன்னா சித்தத்துல இது வந்து புத்தி டிசைட் பண்ணிருச்சு. இப்போ புத்தி வந்து இந்த சீன்ல இருந்து தப்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணிச்சு. அப்ப என்ன வந்தது? ஒரு பய உணர்வு வந்தது இல்லைங்களா? கரெக்ட். இப்போ இங்க புத்தி வந்து சந்தோஷம் தான் வேணும் அப்படின்னா இவன் என்ன சப்ளை பண்ணுவான்? சந்தோஷம் சப்ளை பண்ணுவாங்க சார், ஆனா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும், நீடித்துலாம் நிலைக்காது. சரி சரி, ஓகே. வேற யாராவது சொல்ல விரும்புறாங்களா? இருக்காங்க இருக்காங்க, சித்தேஸ்வரன் இருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். நான் சித்தேஸ்வரன் ஐயா, நீங்க பேசலாம். அன்னியில அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. சந்தோஷம் வேணும்னா சூழ்நிலையில மகிழ்ச்சி இருந்தா சந்தோஷம் வரும். சரி, இவன் என்ன சப்ளை பண்ணுவாங்கிறது தான் கேள்வி. சித்தத்துல இருந்தீங்களா? சித்தத்துல இருந்து வர அந்த சூழ்நிலைக்கு அவர் கேட்கறது சந்தோஷம் இருந்தாலும் சூழ்நிலை வந்து அந்த சிங்கம் அந்த மாதிரி இல்ல இல்லீங்களா? சந்தோஷம்னு அவர் கேக்குறாரு. அவர் சூழ்நிலை சூழ்நிலை எப்படிங்க? இந்த காட்டு சூழ்நிலை தானுங்களா? இல்ல எங்கனால வந்துட்டு போட்டோம் சந்தோஷம் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சரிங்க, என்ன மாதிரி இவன் ஃபோர்ஸ் பண்ணா அது வந்து சந்தோஷம் வரும்ங்கிற மாதிரி ஃபீலிங்ல நிப்பான். அப்ப வந்து சந்தோஷம் வேணும்னா மனம் கொஞ்சம் அமைதியா இருந்ததுன்னா அமைதி கொடுக்கும். சரி ஓகே, நானே சொல்றேன். ஓகே, இங்க இருந்து ஆசை வந்து பம்ப் பண்ணாதான் அந்த சந்தோஷம் சந்தோஷம்ங்கிறது வந்து நிப்பாட்டிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கு வந்து இது கார் வாங்கினா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாரு முதல்ல. அப்புறம் சந்தோஷம் வேணும்னா இங்க இருந்து ஆசை வந்து கண்டினியூஸா இருந்தாதான் அந்த சந்தோஷம்ங்கிறது நிப்பாட்டும். ஓகே, சோ இப்போ வந்து என்ன புரிய வர்றேன் அப்படின்னா, இதுல சொன்னது ரைட்டு தப்புங்கிறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம டிசைட் என்ன பண்றோமோ அதுக்கு சூட்டபுளா இது சப்ளை பண்ணுது. இந்த கான்செப்டை நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கல. இது புரிஞ்சிருந்தா நிறைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது பின்னாடி வரும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ முன்னாடி போகலாம். இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு இந்த இதே சொன்ன பாருங்க, இந்த பயம் சுழற்சி, பயம் வேண்டாம்னு நினைக்கும் போது பயம்னு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சுழற்சி ஏற்படுது. அந்த தண்ணியில சில சுழற்சி இருக்கும் இல்லையா, அது மாதிரி அது இருக்கும்போதுன்னா அந்த பயத்துடைய சுழற்சி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல, இல்லாட்டி நார்மலா அப்படியே வெளியே போயிருக்கு. முன்னாடி போகலாம். சரி, ஒருத்தருக்கு பயம் வருது, என்ன பயம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அது எதனால ஜாஸ்தி ஆகுதுங்கிறத வந்து ஐயா இன்னொரு விளக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சிருக்கிறது படிச்சிருக்கிறது வந்து மனம், ஓகே, உணர்மனம், அடிமனம், சப்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். இதை வச்சுதான் நம்ம சூழ்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம அதை விட்டு வெளியே போகலாம். ஓகே, ஸோ அது ஒட்டியே பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இங்கிலீஷ்ல இருக்கு, ஒரு பக்கம் தமிழ்ல இருக்கு. அதாவது ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, பின்னாடி என்ன ஆகும், அந்த நிகழ்வு பற்றிய சிந்தனை ஏற்படும். இப்ப நமக்கு ஒரு ஸ்கூட்டர் இருந்தது, ஸ்கூட்டர் தொலைஞ்சு போச்சு. ஓகே, அந்த ஸ்கூட்டர் தொலைஞ்ச எண்ணம் தான் வரும். அந்த தொலைந்த எண்ணம் வந்து அடிமனத்துக்கு ஃபீட் ஆகுது. அதாவது இந்த உணர்மனத்துல இருந்து அடிமனத்துக்கு போகுது மெசேஜ். யாரு? இந்த கூட இவருக்கு முடவன் வந்து மெசேஜ் கொடுக்குறான் மேல போட்ட படத்துல. இப்போ அடிமனம் என்ன சொல்லுவோம்? துயரம். அவன் சப்ளை பண்றது நேச்சுரலா துயரம். ஆச்சுங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நடக்குது. சரி, இது இன்னும் கண்டினியூஸா என்ன நடக்குதுன்னா, நிகழ்வும் ஆயிப்போச்சு, துயரமும் வந்து போச்சு. அப்புறம் திருப்பியும் என்ன கண்டினியூ ஆகுதுன்னா, ஒரு பக்கம் திருப்பியும் அதை பத்திய சிந்தனை, இன்னொரு பக்கம் துயரம், ரெண்டுமே எங்க போகுது? எகெயின் அந்த குருடன்கிட்ட தான் போகுது, அடிமனத்துக்கு தான் போகுது. அதாவது இங்க இருந்து கொஞ்சம், இங்க இருந்து கொஞ்சம், ரெண்டு பக்கமா மத்தள மாதிரி ரெண்டு பக்கமா அடிக்கும் போது என்ன ஆகுது, துயர லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது.
இது வந்து ரொட்டேட் ஆகி காம்ப்ளிகேட்டட் ஆகுது. சரி, ஏன் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து மனதனுடைய அமைப்பை பார்த்தோம், செயல்பாடு எப்படி செயல்படுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம் சரிங்களா. ஸோ அதனால தான் இது படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், இதே இது ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி. சரி, இப்போ வந்து பேசிக்கலாக வந்து மனதின் செயல்பாடு வந்து ஐயா இந்த மாதிரி சின்னதாக படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே, இதில் வந்து ஐயாட்ட வந்திருக்கிற கேள்விகள், ஐயாட்ட வந்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே குழப்பமாக இருக்குயா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வி இந்த படத்தில் ஃபிட் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்க. குழப்பமாக இருக்கிறது வந்து மனத்தில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குது. ஒரு ஐடியா இல்லை, 10 ஐடியா கொடுக்குது. இவனால் டிசைட் பண்ண முடியல, புத்தியால் டிசைட் பண்ண முடியல. அப்போ என்ன இருக்கும், குழப்பமாக தான் இருக்கும். அப்போ என்ன பதில் வரக்கூடியது, மனசை ஆஃப் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்போ புத்தி நீ டிசைட் பண்ணணும். உன் புத்தியால டிசைட் பண்ணலன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோ. இது நமக்கு லைஃப்ல நடக்கிறது. இன்னொருத்தருக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு, அந்த பயம் கதை பார்த்தோம் இல்லையா, பயம் இன்புட்டு பயம் அவுட்புட் ரெண்டுமே சேர்த்து காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னு, அதான் அங்கே சிச்சுவேஷன். அடிக்கடி கோபம் வருது, அந்த பயத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி கோபம் போட்டீங்கன்னா கோபமும் அதே கதை தான் வருது. கோபத்தை பத்தி தனியாகவும் டிஸ்கஸ் பண்றோம். தேவையற்ற சிந்தனை வருது, நான் ஆபீஸ்ல வேலை பண்றேன், வேலை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தேவையற்ற சிந்தனை வருது. சிந்தனை எங்க இருந்து வருது, அது மனத்துல இருந்து வருது. ஓகே, அது அவனுக்கு தொந்தரவா இருக்குன்றாங்க. ஸோ இது புத்தி வந்து இங்க என்ன டிசைட் பண்ணணும், அதை இக்னோர் பண்ணிட்டு முன்னாடி வேலை பண்ணிட்டு போகணும். இவ்வளவுதான் பதில், ஐயா சொல்லியிருக்கிறது இவ்வளவுதான் பதில். ஸோ இந்த ஒரு படத்துல வந்து வந்திருக்கிற ஐயாட்ட வந்திருக்கிற கேள்விகள் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது. அப்புறம் ஒருத்தர் வந்து படிப்பில் கவனம் வரமாட்டேங்குது அப்படின்னு, ஆர்வம் வரமாட்டேங்குது. ஆர்வம் எங்க வந்து, சித்தம், சித்தத்துல இருந்து வரணும் ஆர்வம், கரெக்டுங்களா, அங்க வரலன்றாரு. ஆர்வம் இன்ஜெக்ஷன் போட்டு அங்க போட முடியுமா, போடாது. ஆர்வம் அங்கிருந்து எப்போ எப்படி வரும்னா, புத்தி டிமாண்ட் பண்ணாதான் அங்க இருந்து ஆர்வம் வரும். அதாவது அவனுக்கு அந்த படித்த வேண்டிய சூழ்நிலையில புரிதல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த படிப்பில் கவனம் இல்லை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பதில் இதுதான் ஐயா சொல்றாங்க. அதாவது அவனுக்கு எப்படி புத்தியில புரிய வைக்கிறது, அது நீங்க தான் கண்டுபிடிச்சு அவனுக்கு உணர வச்சாச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு புத்தியில ரியலைஸ் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். இப்ப அதே மாதிரிதான் மனவேதனை, ஒரு துயரம் வருது வந்தாச்சுன்னா அதை சைக்கிள் பார்த்தோம், அந்த பயத்தை பார்த்தோம் பாருங்க, அதே மாதிரிதான் அது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த இதை பார்த்தோம் இல்லையா, இங்க பயத்துக்கு பதிலாக துயரம் வேண்டாம்னா இங்க துயரம்தான் வரும். எது வேணாம்னு சொல்றோமோ அதுதான் வரும் தள்ளி விடுறதுக்கு. என்ன அப்ப என்ன ஆகும்னா, இங்க சைக்கிள் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்த ஆரம்பிச்சு வச்சுங்க மைண்ட் எல்லாம் துயரமா தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் எங்க இருந்து இங்க இருந்து வருது. அப்புறம் அங்க முன்னாடி படம் காமிக்கும் போது சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தாட் வருதுன்ட்டு, ஒரு நாளைக்கு 70,000 தாட் வருது அப்படின்னு, அது இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க தான் டீட்டெயில் போட்டிருந்தாங்க டெக்னிக்கலா, அது ஒன்றும் ஈஸியா கிராஸ்ப் பண்ணிக்க முடியல. ஆனா அதுல இருந்து வந்த சில விஷயங்கள் என்னன்னா புரிஞ்சுதுன்னா, 85% வரைக்கும் சேம் தாட்ஸ் தான் வருது அப்படின்றாங்க. அதுல 90% வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது அப்படின்றாங்க. இது வந்து இன்டர்நெட்ல கூகுள்
கிடைச்ச ஆன்சர் சைட்ல வச்சுக்குவோம், நம்ம முன்னாடி போவோம். ஸோ இந்த ஒரு படத்தினுடைய அதாவது மனத்தினுடைய செயல்பாடு ஐயா நமக்கு சொல்லி கொடுத்தது, அவங்க புக்கு அவங்க லெக்சர்ஸ்ல வந்து நமக்கு புரிதல் இதில் நல்லா வந்ததுன்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது இது பார்க்கும்போது தான் நமக்கு யாரும் சிஸ்டமேட்டிக்காக யாரும் நமக்கு சொல்லி தரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. பட் இருந்தாலும் இப்போ ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன், மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அமைப்பை பார்த்தோம், செயல்பாடு பார்த்தோம், நெக்ஸ்ட் இந்த மனசுல இருந்து வர்ற பிரச்சனைங்கிற ஏரியாவை பார்ப்போம். அருமையான சீனு, ஒரு மான் இருக்கு, ஒருத்தர் வந்து மானை பார்க்கறேன் அப்படின்றாரு. இது நிஜம், நனவு, அதாவது நிஜ பொருள், நிஜமாக நடக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா மான் என்ன வந்து துன்புறுத்துமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு கனவா வரும். இது ஏன் வருது? வந்துருச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். பிரச்சனைங்கிறது நம்ம மனசுலயே ஏதோ கற்பனை பண்ணிட்டு அது கிரியேட் பண்ணுது, பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. துன்புறுத்துமோ அப்படின்னு வரும்போது அதுக்கு அப்படிங்கிற சீன்ல வந்து ஒரு பயம் வரும், தப்பி உடங்குற துயரம் வரும். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரும். நெக்ஸ்ட், அதாவது பேசிக்கலா என்ன சொல்ல வருதுன்னா மனம் வந்து இருக்கிறதையும் காட்டும், இல்லாததையும் காட்டும், கற்பனை செஞ்சு அது கலக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாச்சுன்னு நான் சொல்லுங்க, தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து வேண்டியது என்னன்னா இந்த கனவுல இருந்து வர்றதை எப்படி நிர்வாகம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. அப்போ போராட்டம் எல்லாம் பண்ணாம நம்ம நிர்வாகம் பண்ணி நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது மெசேஜ். இப்போ இந்த மனத்துயரத்தினுடைய மெயின் காரணிகள் அப்படின்னா நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை, வெளியே இருக்கிற மான் மட்டும் இல்லை, நம்ம மன இயல்பும் ஒரு பகுதி. அதாவது ஒரு சீன்ல ஒருத்தருக்கு அந்த மானை பார்த்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு பயமா இருந்திருக்கலாம். ஸோ அதான் அந்த மன இயல்பும் நம்ம அதுக்கு ஒரு காரணம். ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சியை வந்து பெருசு பண்ணி காமிக்கலாம் சில பேருக்கு, சில பேருக்கு அது சிறுசாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது புற சூழ்நிலை ஒரு காரணம், நம்ம இயல்பு நேச்சர் அதுவும் ஒரு காரணம். முன்னாடி போவோம். ஸோ இப்போ இங்கே பிரச்சனைக்கு தீர்வு இங்கே வரலை, பிரச்சனையே வந்து பிரச்சனையோட ஹேங்கிங்கோட போயிடுச்சு, அது முன்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எகெயின் சேம் பர்சன். இப்போ மான் பார்க்குறாரு, ஒரு சீனு மான் இருக்கு, அந்த மனுஷன் பார்க்குறாரு, மான் பார்க்கிறேன்ங்கிற எண்ணம் வருது. இது பார்க்கறதுனா என்ன என்ன அப்படின்னா நம்ம எதை வச்சு உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே நம்ம அறிவு மூலம் வருது. அறிவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா எண்ணம் மூலம் தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து பிக்சரில் வந்து மான் வந்து கண் வழியாக ஒரு பிக்சர் போய் வருது, அவர் மானுன்னு ஒரு எண்ணம் வந்தாச்சு, இது மான் அப்படிங்கிறது எண்ணம் வந்தாச்சு. இதோட முடிஞ்சிருந்தான்னா வேலை முடிஞ்சிருச்சு, அதாவது மானை பார்க்குறேன், அப்புறம் வந்து அந்த பக்கம் போனால் ஒரு சிங்கத்தை பார்க்குறாரு, இந்த பக்கம் போனால் டைகரை பார்க்குறாரு அப்படின்னு பிக்சர் வந்துக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இயற்கை என்ன பண்ணுதுன்னா நான் மான் பார்க்கிறேங்கிறது மான் பக்கத்தில் ஒரு நாணை போட்டு விடுது. இது இது இந்த இது இதுதான் அன்னைக்கு ஐயா பேசுனாங்க, ஜீவமணி ஐயா சரவண ஐயா பேசுனாங்க. முதல்ல இதுதான் சீ, ஏதாவது வந்தது மான் மட்டும்தான், இது எக்ஸ்ட்ரா வருது. எங்க இருந்து வருது அது நம்ம கேள்வி கேட்க முடியாது, அது இயற்கை, கடவுளா படைச்சது. ஸோ இங்க நான் எப்படி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சது.
சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு வந்து 70,000 எண்ணங்கள் மினிமம் பார்த்தோம், குறைஞ்ச எண்ணங்கள். அப்போ ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு நான் வரணும் பாருங்க. அதாவது ஒரு எண்ணத்துக்கு ஒரு நான் வந்தாச்சுன்னா 70,000 எண்ணத்துக்கு 70,000 நான் வருவாங்கல்ல. ஸோ இந்த நான் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் பெர்மனண்டா அங்கே டென்ட் போட்டு ஓனர்ஷிப் போட்டு உட்காந்துட்டான். என்ன ஸோ நமக்கு இந்த ஃபீலிங் கிடைக்கிறது நம்ம உள்ளத்தர இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு ஃபிலிமுக்கு ஒரு ஆளு தான். நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த ஸ்மோக் மாதிரி போயிட்டு இருந்தது எண்ணங்கள் வெளியே அப்படியே போயிட்டு இருந்தது பாருங்க. அப்படியே போயிருந்தா இவனும் போயிட்டே இருக்கான். ஆனா இங்க வந்ததுனால நமக்கு உள்ள ஒரு நான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். சோ நெக்ஸ்ட் பார்ப்போம். கிரிக்கெட் கோபம் வருது. முதல்ல மான பார்த்தோம், கோபம் வந்தாச்சு. என்ன இப்போ மைண்ட்ல என்ன வந்து அந்த சீன்ல இருந்து அந்த கோபம்ங்கிற உணர்ச்சி வருது. அப்போ அங்கேயும் ஒரு நான் வர்றான், எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் கோபப்பட்டேன். அதாவது எந்த எண்ணம் வந்தாலும் அங்க ஒரு நான் வந்து ஃப்ரீ அட்டாச்சா வரான், கடவுளா கொடுத்து. இத நம்ம ஒத்துக்கணும். திஸ் இஸ் த இது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது இயற்கை, அது கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு நான் ஃபே. அதுக்கு முன்னாடி பார்ப்போம். இப்போ இந்த நானுக்கு ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல் வேலை இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி பார்க்கும்போது முன்னாடி பார்த்தோம் சிங்கத்தோட சண்டை போட்டாரு, தப்பி ஓடினாரு, வீரம் பயம் எல்லாம் பேசணும். இப்போ அந்த சட்டம் போட்டு இந்த வீரத்துக்கு இந்த நான் வந்து அந்த புற வேலையை செய்யறதுக்கு நான் வந்து நின்று பொறுப்பு எடுத்துட்டு வேலை. இந்த இப்போ வந்து இந்த 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 நான் அங்க வந்து சண்டை போடணும்னு வச்சுங்க, அத பொறுப்பெடுத்துட்டு வேலை பண்ணது அந்த நான். இது புற வேலைக்கு வந்து அந்த நான் அவசியமா வேண்டியிருக்கு, அது வேலை செய்யுது. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாத்திரம் இருக்கு, பாத்திரத்தை டிஃபரெண்ட் பாத்திரத்தில் தண்ணியை ஊத்தினா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாதிரி தெரியும். இப்ப வந்து ஒரே நான் வந்து அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அப்படின்னு எந்த ஃபார்ம் எந்த ஃபார்ம்ல பாக்குறாங்களோ அந்த ஃபார்ம்ல வந்து வரும். அதாவது ஒவ்வொரு சீன் பார்க்கும் போது ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்பாவை பாக்குறோம், அப்பாவை பாக்குறேங்கிற ஒரு அனுபவம் வருது. அப்போ இவர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் பண்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தர், அதாவது என்ன அனுபவம் ஏற்படுதோ அது மாதிரி ஒரு அனுபவிப்பான்னு அங்க வந்துடும். அது வந்து எண்ணத்தை பொறுத்துதான், என்ன என்ன வருதோ அது அது சூட்டபிளா ஒருத்தான் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இப்போ நானுக்கு வந்து ஷேப்பே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தண்ணிக்கு வந்து நேச்சுரலா விட்டோம்னா ஒரு ஷேப்பும் கிடையாது. இப்போ இந்த நான் வந்து அப்பாவா அம்பியா அப்படின்னு நின்னாதான் அவனுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். என்ன அனுபவம் ஏற்படாத போது நானுக்கு வடிவம் கிடையாது அப்படின்னு. அனுபவமே ஏற்படாத போதுன்னா எப்போ அனுபவமே இல்லாம இருக்கும்? ஒரு நாளைக்கு 70,000 எண்ணம் வருதுன்னா ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது ஒரு ஒரு அனுபவம் வரும். அப்போ எப்போ அனுபவமே இல்லாம இருக்கும் அப்படின்னா டீப் ஸ்லீப். அப்ப டீப் ஸ்லீப்புக்கும் போது அந்த நானுக்கு வடிவம் கிடையாது. அப்பனா நானுங்கிறது அது ஒண்ணும் கிடையாது, காத்து மாதிரி கூட இருக்கலாம். இது புரியறதுக்காக சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட்
இதை நான் வந்து இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, அதாவது எந்த பாத்திரத்துல நிக்கிறானோ அது மாதிரி வந்து இந்த நானுக்கு அனுபவிப்பனா வர்றான். அனுபவத்தை பொறுத்து அனுபவம் வந்து தம்பிய பாக்குறேன் அப்படிங்கறது அனுபவம் வரும்போது அனுபவிப்பான். அண்ணன் அண்ணன்ங்கிறது ஃபீலிங் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அனுபவம் ஒண்ணுதான் கனெக்ட் எடுத்துக்கு. நெக்ஸ்ட், ஸோ நான்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கோபம்ங்கிறத பார்க்கலாம். கோபம்னா என்ன, அது எப்படி நமக்கு ஏற்படுது, எப்படி செயல்படுது, என்ன விளைவை ஏற்படுத்துது, இதெல்லாம் நார்மலா நமக்கு வரக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு பதிலை பார்ப்போம். இப்ப நம்ம வந்து அடிமனம் பார்த்தோம், எல்லா உணர்ச்சிகளும் அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அந்த உணர்ச்சிகள் வெளியே வருதுன்னு பார்த்தோம். அது வெளியே வர்றது நமக்கு தெரியாம தான் வருதுன்னு பார்த்தோம். அதாவது ஒரு சீன்ல ஒரு சிச்சுவேஷன்ல கோபம் வந்து நம்ம கிட்ட இருந்தா கூட நம்ம எரியாம தான் வெளியே வந்துடும். இதுக்கு ஒரு பேரை கொடுப்போமே, அரியா கோபம். ஏன்னா தெரியாம வந்தது, என்ன அன்கான்சியஸ் ஆங்கர். கோபம் வரும், அதாவது அறியாதுன்னா அப்ப தெரியாது, ஆனா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த மறுகணமே நமக்கு கோபம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து அறிந்த கோபம். அதாவது இது எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கோபம் முன்னேறுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், அதாவது ஒருத்தர் சத்தம் போடுறாரு, சத்தம் போடும்போது கோபம் வந்துருச்சு சரிங்களா. அவனுக்கு அங்கே மாதிரி எனக்கு கோபம் வந்துருச்சு, அந்த நானும் அட்டாச் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இந்த சீனை வந்து ரெண்டு விதமா டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது மனதின் செயல்பாட்டில் கோபம் வந்து வந்தாச்சு, வந்த பிறகு நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நம்ம மேலதிகாரி. எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கிளாரிஃபிகேஷன், ரெண்டு பைஃபர்கேஷன் தான், இந்த ரெண்டு இதை பொறுத்து தான் இங்கிருந்து அதுக்கு சூட்டபுளாக சப்ளை ஆகும், சித்தத்திலேருந்து சப்ளை ஆகும். அது நம்ம கீழே வேலை பார்க்குற வரட்டோம்னா கோபம் இன்னும் ஜாஸ்தி வர்ற மாதிரி வரும், மேலதிகாரம்னா கொஞ்சம் பணிஞ்சு போகிற மாதிரி சித்தம் வரும். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போகும். இதை ஐயா கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மூணு லெவலில் கோபத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல அரியா கோபம், அந்த அரியா கோபத்தில் வரும்போது அன்கான்சியஸ் பார்ட், இது வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, நூற்றுக்கு நூறு கோபம் வந்தாச்சு. அப்போ வந்து தெரிஞ்சது கான்சியஸ் பார்ட், தெரிஞ்சது வந்து ஜீரோ, இது வந்து அரியா கோபம். அறிந்த கோபம் வந்து மொமெண்ட் நமக்கு அறிவுக்கு தெரிஞ்சிருச்சு கோபம் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இந்த நூறு அன்கான்சியஸ் பார்ட் வந்து 40 ஆயிடுச்சு. அறிவுக்கு இருந்து அந்த சைட்ல இருந்து கான்சியஸ் தெரிஞ்ச பாட்டுக்கு 60 போயிடுது. ஓகே, அது ஏன் 60 ஏன் 40? ஓகே, அது ஒரு பெர்சன்டேஜ்னு வச்சுப்போம். அதாவது தெரிஞ்ச சைட்ல வந்து ஜாஸ்தியா போயிடுது. இது ரெண்டாவது ஸ்டேஜ் பார்ட் 2. முன்னாடி என்ன ஆகுது, முன்னாடி வந்து ஒரு சீன், அதாவது கீழே வேலை பார்ப்பவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அறிவு உள்ள வந்தாச்சு 40 அந்த அறிவு வந்து அன்கான்சியஸ் ஆங்கர் வந்து 25 ஆச்சு. இந்த 60 வந்து ஜாஸ்தியாகுது, இவன் எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக பார்க்கும்போது 40 இங்கே 60 75 ஆச்சு. டோட்டலாக அந்த அது ரெண்டும் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கோபத்தினுடைய தன்மையை வந்து ஜாஸ்தியாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உடம்புல வந்து அந்த கோபம் ஜாஸ்தி ஆகும்போது உடம்புல வந்து ரசாயன மாற்றங்கள் ஜாஸ்தியாகி
அவனுக்கு டெம்பரரி மேட்னஸ் மாதிரி ஆகி அவன் வந்து சில நேரத்தில் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இறங்கிறான், நிறைய திட்டுறான், இல்லாட்டி அடிக்கவும் போறான். இது கீழே வேலை பார்ப்பவர்ங்கிற கண்டிஷன்ல. மேலதிகாரி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 60 வந்து அவனால எதிர்த்து பேச முடியல, அவன் அறிவு வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 60 வந்து 25 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த கோபம் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண சிச்சுவேஷன்ல வந்தாச்சு, ஆக்ஷன் எடுக்கல. ஆனா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வெறுப்பு உணர்ச்சியா தான் உள்ள இருக்கும், பறந்து போகாது. இப்போ கோபத்தை பார்த்தோம், கோபம் வந்தது அது 3 பகுதியா பார்த்தோம். ஓகே, ஸோ முன்னாடி பார்ப்போம். இப்போ அந்த கோபமானது 3 பகுதியா பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி தான் மற்ற உணர்ச்சிகள், காம உணர்வாகட்டும், பயமாகட்டும், பொறாமையாகட்டும், வெறுப்பாகட்டும், எந்த விதமான தீவிரமான உணர்வுகள்னாலும் ஸ்டெப்பு இதுதான். 1, 2, 3 என்ன இது புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது 1, உடன்படுறோம் பாசு, இல்லாட்டி முரண்படுறோம், சண்டை போடுறோம், இல்ல குனிஞ்சு போறோம். என்ன இதான் மெசேஜ் வருது, இது ப்ராப்பர் சொல்யூஷன் இல்லே இல்லையே, இதுக்கு வேற என்ன தீர்வு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்க வந்து ஒரு கோபம் வந்திருக்கு, அந்த கோபத்துக்கு ஒருத்தன் நான் வந்திருக்கான். அந்த நான் வந்து ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி பார்த்தோம் பாருங்க, ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒரு சிங்கத்தை அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு வீரம் வந்து அந்த ஒரு ஆள் வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து அந்த இருக்கிற ஆள் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த ரியல் சிச்சுவேஷன்ல வந்து கோபம் வந்து இவன் கேட்டு வந்ததில்லை, கோபம் வந்து சூழ்நிலையில தானா வந்துருச்சு. தானா வந்ததுக்கு இவன் பொறுப்பு எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கேன். நார்மலா அறிவு இருக்கிறவங்க நான் தெரியாம வந்ததுக்கு இவன் எதுக்கு பொறுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். பாப்போம் முன்னாடி. அதாவது பேசிக்கலா அந்த மாதிரி டெசிஷன் நம்ம எடுக்கும்போது நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கறது அறிவுபூர்வமா புரிஞ்சு கொண்டானா, அதுல நம்ம வந்து உறுதியா இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அதாவது என்ன ரிப்பீட் பண்றாங்கன்னா, இங்க வர்ற கோபத்துக்கு இவன் வந்து நான் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்காக வந்தது அப்படிங்கிறபோது இவன் பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஏன்னா அவன் பொறுப்பு எடுக்கிறதால தானே சண்டை போடுறான். ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றாங்க. அதாவது இது நம்ம புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சோம்னா இந்த கோபம் வர்றது கம்மியாயிடும். இங்க வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்ல விரும்புறேன் என்னன்னா, நம்ம மிஷனுக்கு வந்த நிறைய பேர்கிட்ட கோபம் கம்மியாயிடுச்சுங்கிறத ஸ்டாண்டர்டா சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அனுபவம் என்னன்னா, ஸோ இது வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தடுக்கு வர்றாங்க, டைரக்டா சொல்லியோ இன்டைரக்டாவோ அந்த மெத்தடுக்கு வர்றாங்க. சரி, இதுல வந்து வேற ஐயா நார்மலா வந்து பாதையில ஏதாவது ஸ்பெஷலா அடிஷனலா சொல்லணும்னா பாதையில சொல்றோம், ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க,
அப்படி பார்க்கும்போது மார்ச் 2015ல வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க கோபத்தை பற்றி. ஒரு மருத்துவ கல்வி மாணவர் ரொம்பவும் கோபப்பட்டு இருக்கக்கூடிய டைப்பு. ஐயாட்ட வர்றாங்க, ஐயாட்ட பேசுகிறாங்க, ஐயா புக்கு கொடுத்து அதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவனுக்கு பெரிய மாற்றம் தெரிஞ்சுது, கோபமெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தால் ஒரு நாளைக்கு அவர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு ஐயா நேற்று வந்து ஒருத்தர் வந்து நான் திட்டி அடிச்சிட்டாரு. அடிச்சு அடித்த உடனே எனக்கு வந்து அவனை கொலை பண்ணணுங்கிற மாதிரி கோபம் வந்துச்சு. ஆனால் நான் அவனை ஒன்றும் பண்ணல. அவனுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு வெறி வந்தது, நான் இமீடியட்டாக வந்து நான் அவனை ஒன்றும் பண்ணலையே, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஐயாட்ட அவங்க கேட்குறாங்க. அவங்க வந்து கேட்கறதுக்கு ஐயா வந்து இதுக்கு பதில் சொல்றாரு, இதுக்கு தான் பேரு நிதானம் அப்படின்னு. அதாவது ஒருத்தருக்கு கோபம் வரக்கூடியது தான், அப்படி கோபம் வந்தாலும் இந்த ப்ராசஸ்ல பண்ண பிறகு அந்த நிதானம் கரெக்டர் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ எனக்கு கோபம் வந்துருச்சு, நான் அவனை அடிச்சிட்டேன் போயிட்டேன், அதெல்லாம் வந்து சொல்ல தேவையில்லை. இந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபத்தினுடைய பொறுப்பு எடுக்காத போது லெவல் ஆஃப் ஃபைட்டிங்கே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இது ஒத்துக்க ஒத்துக்க அந்த லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது கோபம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ முறையில் ஒரு ரவுண்டு எல்லா சர்க்கிளையும் டிக் அடிச்சிட்டேன். பரவாயில்ல, டைம் கொஞ்சம் இருக்கு, முடிச்சிருவோம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு, ஏன்னா இன்னும் அது டிக்கெட் அடிக்கலை, முன்னாடி போகலாம். நம்ம பார்க்கும்போது டெய்லி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், சேஃப்டி, செக்யூரிட்டி, டெஸ்ட்டு, ஹெல்த்து, எதை எடுத்தாலும் ஒரே தான். ஆனால் நம்ம பிரச்சனைகள் பார்க்கும்போது நமக்கு வந்து டெய்லி இதனால் நிறைய பிரச்சனைகள் நம்ம சஃபர் ஆகிட்டே இருக்கோம். பேசிக்கலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ தீர்வு கொடுக்கும்போது டோட்டலி வித்தியாசம், டோட்டலி வித்தியாசம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிளு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே பார்க்கணும் நீங்கள். ஓகே, அது பார்க்குதுன்னா என்ன ஆகுது அவனுக்கு மனசில், அவனுக்கு அனுபவம் ஏற்படுது. இருந்தாலும் ஆகட்டும், ஒரு ஒரி வரட்டும், ஒரு ஒரி வந்தான்னா அவனுக்கு மனசில் ஒரு ஒரி, அந்த ஒரிக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வருது, இன்னொரு ஒரி தான் சப்போர்ட் பண்ணுது. பயம் வந்தால் பயம், வெறுப்பு வந்தால் வெறுப்பு. அவனுக்கு வந்து இந்த காம்பினேஷனில் தான் அவனுக்கு வந்து பைத்தியம் அடிக்குது. இதை எப்படி கட் பண்ணி தூக்கி எடுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அனுபவத்தை வந்து ஜஸ்ட் அனுபவத்தாகவே எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுரு அப்படின்றாங்க. இது கொஞ்சம் சப்போஸ் நீங்க அனுபவம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸா விட்டுட்டீங்கன்னு வச்சு, ஏன்னா அப்போ இங்க இருந்து ஒண்ணும் வராதுல்ல. ஒரு வெறுப்பு வந்தாச்சு, அந்த வெறுப்புக்கு சீனுக்கு வரல, இங்க இருந்து வெறுப்பு, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அந்த அனுபவம் அந்த சீனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் வருது இல்லையா, ஒரு அனுபவம் வருது, அந்த அனுபவத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு வந்து இந்த உணர்ச்சி வருது. அந்த அனுபவம் வந்து அவனுக்கு ஒத்துக்கிட்டான்னா அந்த அங்க இருந்து வர்ற உணர்ச்சி இல்லை, அந்த மாதிரி ஆயிடும் ஆச்சுங்களா. இதுதான் ஐயா வந்து சொல்யூஷன் சொல்றாங்க. இது என்ன, இஸ் இட் பாசிபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும். அதாவது கோபம் வந்துருச்சு, அங்க நான் இருந்தான், நான் வந்து நான் வந்து இது எனக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, நானா கூப்பிடல, நானா கூப்பிடல அப்படின்னு சொல்லும்போது இந்த நான் வந்து பவர்லெஸ்ஸா போயிடுறான். இந்த பவர்லெஸ்ஸா போகும்போது இவன் ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கிறது இல்லை. இவன் ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கிறது இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வந்து காம்னஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் முன்னாடி போகலாம். அதாவது பேசிக்கலா என்ன மெசேஜ் ஐயா கொடுக்குறாங்க, ஒரு அனுபவம் ஏற்படுது, ஒரு அனுபவம் இங்கே ஏற்படுது,
இந்த அனுபவம் வந்து நம்ம நீட்டிக்க நினைக்கணும். அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் வந்தது, இல்லை வருத்தமான ஒரு அனுபவம் நடந்தது, அதை தூக்கி போகணும்னு நினைக்கிறோம், இல்லாட்டி ரிட்டைன் பண்ணி நினைக்கிறோம். அதாவது இங்க இருக்க இங்க நம்ம கை வைக்கிறோம். கை வைக்கும் போது அந்த பிரச்சனை உங்களுக்கு வருது. ஸோ அது ஜஸ்ட் அனுபவமா கன்சிடர் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். அனுபவத்தை நீ அக்செப்ட் பண்ணு, ஒத்துக்குங்க அப்படின்ற. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இது எப்படி சொன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் வந்து கணத்துல அடிக்கிறாரு, கில்றாரு, என்ன வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா கோபம் வருமா? வருமா? வராது. வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஏன்னா வந்தது அட்டாக் கூட ரிட்டர்ன் போகலாம். இப்போ அதே இது அவங்க அவட்ட சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் அப்படியே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நடக்கக்கூடியது நாம எவ்ரி டே லைஃப்ல பார்க்கக்கூடியது. அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஐட்டமாக இருக்கும், ஒரு செயினாக இருக்கும், அது புடுங்கத்தான் போகும். ஏன்னா இல்லாட்டி வீசி எரிய போகும். அப்போல்லாம் அந்த 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 அனுபவத்துல வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில நடக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த அனுபவத்தை அப்படியே விட்டுருவோம். அப்படி விடும்போது இங்க இருந்து எக்ஸ்ட்ரா சப்ளையா ஒண்ணும் கிடையாது. இப்ப இதே மாதிரி நம்ம பெரியவங்களுக்கும் பண்ணானா, என்ன அந்த பிரச்சனைகள்ங்கிறது கொஞ்சம் காணாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது பேசிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டான்னா, அது இந்த அனுபவம் இன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி அல்லது துன்ப அனுபவமாக இருந்தாலும் சரி, அனுபவம் 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 முக்கியத்துவம் பரவில்லை அப்படின்னு. அனுபவம், அதாவது இவன் என்ன அடிச்சிட்டான், இவன் என்ன திட்டான், இது இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த காம்ப்ளிகேஷன் சப்போர்ட் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அனுபவத்துக்கு வந்து வந்து போகக்கூடியது. அனுபவம் எங்கேருந்து வருது? நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும். அதாவது நமக்கு எண்ணங்கள் வருது, நாம ஒன்னும் ரெசிஸ்ட் பண்ணலன்னா அப்படியே போயிட்டே இருக்கு. எல்லா எண்ணங்களும் வந்துகிட்டே தான் இருக்கு, வந்துகிட்டே போயிட்டே தான் இருக்கு. அதாவது அனுபவம் வருது போகுது, சீரியஸா கன்சிடர் பண்ணல. அது சீரியஸா கன்சிடர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆகும். இதுதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அந்த அனுபவத்தை அப்படியே விடுற மாதிரி லெவலுக்கு நம்ம இது 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 வந்து தனியா இதுக்கு வந்து எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இது அறிவால புரிஞ்சிக்கிற வேண்டியது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுல அது பேசிக்கலி நம்ம அறிவால அது புரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து இப்படித்தான் ஆகும், இதுக்கு அனுபவத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அந்த ஸ்டேஜ் வந்து அது நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாகுது. ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு ஸ்லைடும் போட்டு காமிச்சிருக்கேன். அது நம்ம இங்க பார்த்தோம், அறிவு ஒரு பக்கம், முடிவு சிந்தித்தல் இது இது ஒரு பக்கம், அதாவது இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற சைடு, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சைடு. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சைட்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம கோபம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, எனக்கு இன்கம் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னு. இது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏரியா, வந்தா அது வந்தா வந்துகிட்டே போயிட்டே இருக்கக்கூடிய. எது வந்தாலும் ஒரு அனுபவம் வருது, இது உணர்ச்சி வருது போகுது. ஸோ இது இந்த பக்கத்துல கண்ட்ரோல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வர்றதை வந்து அப்படியே விட்டுடணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அப்படியே விட்டுறதுன்னா அக்செப்ட் பண்ணிங்கன்னா சரியா
சாதாரணமா போயிடும் அப்படின்னா. ஸோ இப்ப லாஸ்டுக்கு வந்துட்டோம் நம்ம. புத்தர் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு போறாரு. போயிருக்கும்போது அவங்க கேட்கறாங்க, ஐயா நாங்க எல்லாம் உங்களோட காட்டுல எல்லாம் வர முடியாது, நாங்க வந்து சிட்டியில தான் வாழ்றோம், வீடு மலை மக்களோட வாழ்றோம். ஓகே, எங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உங்களுக்கு மனதையும் உடலையும் பயன்படுத்துகிறோம், இரண்டும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒருவர் நலம் உடையறவா இருக்கிறார் என்று கூற முடியும். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாருங்க, நம்ம மனம் உடலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லா இருக்க நல்லா இருக்கிறோம்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அவர் வந்து சிம்பிளா ஒரு திருக்குறள் மாதிரி சொல்றாரு, அதாவது உடம்பானது அசைத்து பயன்படும் போது உடல் பலம் பெறுகிறது, ஆரோக்கியம் பெறுகிறது. மனம் அசைவற்று இருக்கும் போது அது பலம் பெறுகிறது. அப்படின்னா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? மனம் அசைவற்று இருக்கும் போது இப்போ ஒரு அனுபவம் ஏற்படுது, அந்த அனுபவத்தை நம்ம அனுபவத்தை அக்செப்ட் பண்ணி அதனால விளைவுகள் ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, மனத்துல வந்து குழப்பங்கள் ஜாஸ்தி. அந்த அனுபவத்தை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வழி இல்லை. இதுதான் அவங்க வந்து ஃபைனல் மெசேஜ் சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்லைட் ஃப்ரம் மீ. ஓகே, நன்றி எல்லாரும் நீங்க கேட்டீங்க. இப்போ வந்து இப்போ நான் வந்து ஐ வில் கம் டு த மெயின் ஸ்கிரீன். நன்றியா எல்லாருக்கும் வந்து கேட்டீங்க. பார்த்திபன் ஐயா கேள்வி கேக்குறீங்க. எஸ் மிகவும் ஓபன் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். என்ன ரொம்ப சார், இப்போ நம்ம பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள வந்து அன்மியூட் பண்றோம். ஐயா நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். பாபா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப மிக அதாவது எந்த அளவுக்கு ஒரு எங் ஒரு எதுவுமே புரியாத ஒரு சாதாரண நிலையில் உள்ளவனுக்கோ ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கோ இந்த இந்த ஸ்லைடு என்ற ஒரு உதவியோட மிக அழகா இந்த புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப இது எப்ப பார்த்தாலையும் நமக்கு வந்து புரியுது. வந்து எப்பப்ப ஃப்ரீ டைம்ல இருக்கோ எந்த ஏரியாவில் நமக்கு வந்து புரியலையோ அதை அத்தனை முறை நம்ம போட்டு பார்த்து இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஐயாவுடைய ஒட்டுமொத்த செயலையுமே வந்து இத ஒரு அழகான ஒரு பாடமா கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இதுல இந்த சித்தம் அப்படின்றத மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கம். இந்த சித்தத்தினுடைய ரோல் என்ன, சித்தத்தினுடைய பங்கு என்னன்றதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஐயா சித்தம்ங்கிறது வந்து நம்ம நேச்சர் இயல்புன்னு சொல்றோம் இல்லையா, என்ன சித்தம் பேரை எடுத்துருங்க, எக்ஸ்னு போடுங்க. என்ன அந்த எக்ஸுக்கு என்ன கேரக்டரு? நம்மளுடைய நேச்சர். இவன் கோவக்காரன், என்ன இவன்ட போனான்னா நல்லா பொறுமையா பேசுவான், இவன் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுவான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் சித்தம். இன்னொரு பேர் சித்தம், அவ்வளவுதான். நம்ம இந்தியன் சிஸ்டத்துல ஒரே இதுக்கு நாலஞ்சு அஞ்சாறு பேர் இருக்கும், அவேர்னஸ், மெய்ப்பொருள், என்ன ஆன்மா, என்ன வரிசையா இருக்கும். ஒன்னொன்னு கேட்கும் போது ஒன்னொன்ன மாதிரி தோணும், கிடையாது சித்தங்கிறது அதான் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இயல்பு நேச்சர். இந்த ஸ்கிரீன்ல அதாவது இந்த ஸ்லைட்ஸ்ல போட்டதெல்லாம் எதுவுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் வரக்கூடாதுங்கிறதுக்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியணுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணி பண்ணியிருக்கிறது. சித்தம்ங்கிறது நேச்சர், வேற ஒண்ணும் இல்லை. பேசலாம். மாதவன் திண்டமணி, நீங்களும் அட்மிட் பண்ணிக்கீங்க.
அடக்க முடியறது அந்த அறிவு அந்த இதெல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அடக்க முடியாத உணர்ச்சிகள், நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத உணர்ச்சிகள் சைடுல வருது, அதுல வந்து பயம் கோபம் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. அதுல வந்து மெமரி அப்படின்னு ஒன்னு போட்டிருக்கீங்க. அதாவது மெமரிங்கிறது இப்போ அறிவு இருக்கு இல்லையா, அறிவுக்கு பக்கத்துல ஒருத்தன் ஃபைல் எடுத்துட்டு வருவான், ஒரு ஆபீசர்னு வச்சுக்கீங்களேன், ஆபீசர் சும்மா போக மாட்டேன், கையில பக்கத்துல ஒரு ஃபைல் எடுத்துட்டு வருவாரு, அந்த ஃபைல் தான் மெமரி. அத நினைவாற்றல் வேற எப்படினாலும் கொடுக்கலாம், என்ன அத முன் அனுபவம், நாலேஜ், என்ன மெமரி, என்ன என்னென்ன இங்கிலீஷ் இருக்கோ, சுருக்கமா சொன்னானா அந்த அறிவுக்கு ரைட் ஹேண்ட். ஓகே, அவ்வளவுதான், எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமா இதுதான், புரிய அந்த அறிவு வந்து இமீடியட்டா அவனுக்கு புரியாது, அவனுக்கு வந்து உள்ள ஒரு ஃபைல் இருக்கும், ஓ இதான் அதான் அதான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு வேணும் இல்ல, அதான் மெமரி. நீங்க பேசலாம், நீங்களும் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் 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 சார். ஐயா இப்ப எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ஐயா சொன்னி, முதல்ல ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு சில கேள்விகளுக்கு எல்லாம் வந்து படிச்சிருக்கலாம் ஐயாவோட புத்தகம் கூட, அதை உன்னிப்பா கவனிச்சிருக்க மாட்டோம், பட் ஆனா இந்த இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன பொறுத்தளவு ஒரு சில விஷயங்கள் நான் கவனிச்சேன், அது என்னோட பதில் கிடைக்காத பதில் இதுல கிடைச்சது, ஸோ ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் ஐயா, ஆக்சுவலா வந்து இந்த மெமரியை பத்தி ஐயா சொன்னீங்கல்ல, இந்த மெமரியில வந்து ரெண்டு அஸ்பெக்டா இருக்கிறதா நான் உணர்றேன் ஐயா, எப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் மெமரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் அதாவது எக்ஸ்டர்னல் வேர்ல்டான மெமரி, இந்த இந்த சைக்கலாஜிக்கல் மெமரி தான் நமக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவை நம்ம கொடுத்துட்டு இருக்க தவிர, டெக்னிக்கலா நம்ம லேர்ன் பண்றக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டை பத்தி மெமரி, ஸோ இந்த மெமரியை ரெண்டா பிரிச்சுக்கிட்டா நீங்க ஃபைல் எடுத்துட்டு போறாங்க ஐயா, உண்மைதான், இப்போ ஒரு வேலை செய்யும் போது நாலேஜ் நாலேஜுங்கிற அந்த ஃபைல் எடுத்துட்டு போறோம், ஃபைல் கூட வரும், ஆனா இன்னொருத்தரோட இன்டராக்ட் பண்ண போகும்போது சைக்கலாஜிக்கல்ங்கிற அந்த அந்த ஒரு மெமரி அந்த அந்த ஒரு ஃபைல் எடுத்துட்டு போறோம், ஸோ அந்த ஃபைல் எடுத்துட்டு போகும்போது அங்கே பிரச்சனையே வருதுயா, ஸோ அந்த ஃபைல என்ன அந்த சைக்கலாஜிக்கல்ங்கிற அந்த மெமரி பாட்டுனா ரொம்ப முக்கியமா இருக்குங்க, அதை ரெண்டா பிரிச்சு இது பண்ணா கொஞ்சம் தெளிவா இருக்கும் இல்லையா. சரி, யோசிச்சு பாக்குறேன், பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத கான்செப்ட் புரிஞ்சான்னா இப்போ ஐயா சொல்லி இருக்கிறது வந்து ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா கிடையாது, முதலே சொன்ன மாதிரி எய்ம் என்னன்னா மனசுன்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துருக்கோம், அதான் நான் முதல்ல சொன்னேன், ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மனசுன்னா யாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஏன்னா நாம தான் ராஜா, அந்த காட்டுவாசி வந்து ரிவர்ஸ் கியர்ல வண்டி ஓட்டினா பாரு, ஆனா அது மாதிரி தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம், எப்படி ஓட்டணுங்கிறது ஒரு ஐடியா கொடுத்தது ஐயா, அந்த இதுல சொல்லும் போதே நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் உணர்ச்சிகள் பொறுத்த மட்டும் இல்லை, ஐயாட்ட நிறைய பேர் வந்த பிரச்சனைகளுக்கு அந்த அந்த பிக்சரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே சொல்யூஷன் கையில், அந்த மாதிரிதான் தெரியுது. ஓகேங்க, இன்னொரு வார்த்தை ஐயா வந்து சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா நிதானம், நிதானம் தவறிட்டோம் அப்படின்ட்டு, நம்ம லைஃப்ல எவ்வளவு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம இந்த புரிதலுக்கு அப்புறம் கூட ஒரு சில சபையில் என்னதுன்னா நம்ம நிதானம் தவறிடுறோம், தவறிடுறோம்னு சொல்றதை விட நிதானம் அப்படிதான் சொல்ல முடியுது, நிதானமா இருக்கும்போதுதான் அந்த கோபத்தை எடுக்காமலோ இல்ல அந்த பயத்தை எடுக்காமலோ இருக்கும்போது அந்த ஒரு நிதானம் நமக்கு தேவைப்படுது ஆக்சுவலா, ஸோ அந்த நிதானத்தை தவறும் போது நம்ம அறியாமலே ஐயாவே சொல்லியிருக்காரு, நம்மளை அறியாமலே அதை செய்யும் போது நம்ம ஏற்றுக்கோங்க அதை,
விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியங்கிறது ஐயா வந்து இப்போ ஐயா வந்து குறிச்சு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த நிதானம் தவறாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு வழிகள் வழிகள் இருக்கு, வழிகள் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிதானம் ரொம்ப ஒரு கோரான விஷயமா இருக்கு, நிதானம் ரொம்ப முக்கியமான விஷயமா ஐயா சொல்லியிருக்கீங்க. ஆமாய்யா, இப்போ வந்து அது வந்து அது கோபம் வந்து எப்படி வருது, எந்த ஸ்டேஜில் வருது அப்படிங்கிறத வந்து மூணு ஸ்டேஜில் தான் போட்டு காமிச்சோம். அப்போ வந்து பேசிக்கலாம் வர்ற கோபத்துக்கு எவனோ ஒருத்தன் ஓனர்ஷிப் எடுக்கிறான். கோபம் வந்தாச்சு, கேட்காம கொள்ளாம வந்தாச்சு மனசில், ஏன்னா இது என் கோபம் அப்படின்னு ஒருத்தன் ஓனர் கட்டிட்டான். அவன்கிட்ட வந்து நீ கூப்பிட்டு வந்த கோபமா அப்படின்னு கேட்டால் அவன் கூப்பிடல அப்படின்னு, அப்புறம் நீ எதுக்கு யாரு, நீ எதுக்கு ஓனர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்க இருக்கிற ப்ரெஷர் குறையுமா குறையாதா? இதே வந்து நடைமுறை வாழ்க்கை, இது வந்து ஒரு ஸ்டைலா பேசிட்டேன் நான். இதே இந்த கருத்து வந்து உள்வாங்கி நடைமுறை வாழ்க்கைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நிதானம்ங்கிறது பின்னாடியே வரும், அது கூப்பிடுறது இல்ல ஓடி வரும். ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லது. மீட் பண்றேன், பார்த்திபனையா வந்துட்டாங்க, அவங்கள அட்மிட் பண்றேன். நான் ஆல்ரெடி பேசிட்டேன் ஐயா, அது அப்படியே இருந்ததுனால மத்தவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் வேணா நான் பேசுறேன். ஓகே, அவங்கள அட்மிட் பண்றேன், நான் மீட் பண்ணிடுறேன். இப்ப வந்து பிரேம், பிரேம் வந்திருக்காங்க, அவங்கள வந்து அட்மிட் பண்றோம். பிரேம் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ பேசுங்க. குட் ஈவினிங் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார் பாபுலால் சார். இது இந்த ஒரு கிளாஸ் பார்த்தது எப்படின்னா, நம்ம ஒரு மோர் தென் 15-20 புக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக படித்தா என்ன டேட்டாஸ் கிடைக்குமோ அந்த டேட்டாஸ் இருக்கு. ஹவு டு கண்ட்ரோல் த சப்கான்ஷியஸ் மைண்டு, அது மாதிரி ஹவு டு கண்ட்ரோல் த ஹேங்கர்ன்ட்டு ஏகப்பட்ட அமெரிக்கன் புக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம இந்த புரிதலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம அந்த புக்ஸ்லாம் வந்து எப்படி எப்படிலாம் படித்தோமோ அந்த புக்ஸை எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படி ஒரு டம்ளரில் ஜூஸ் கொடுத்தா எப்படின்னு அந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். Thank you so much. Thank you. Thank you, Supreme. ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்றேன். அடுத்து ராஜாராம் சிங்கப்பூர் வந்திருக்காங்க, அவங்களை அன்மீட் பண்றோம். சார் வாங்க சார், வெல்கம், வாங்க பேச. சார் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சார் பாபுலா சார், ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, ரொம்ப அந்த பிக்சரைஸ் வந்து ரியலி கிரேட். அதுல வந்து நீங்க அந்த ஃப்ளோ கொடுத்துருக்கீங்க பாருங்க, அந்த ஆங்கர், இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழக்கம், அந்த ஸ்டேஜிங் ஆஃப் ஆங்கர் ஒண்டர்ஃபுல் சார், ஒண்டர்ஃபுல். அதில் வந்து நீங்கள் எல்லா உணர்ச்சிகளுமே வந்து அன்கான்ஷியஸாக தான் வருது, வர்றத வந்து நம்ம கான்ஷியஸ் பார்ட்டில் மூவ் பண்ணுறது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங், தாட்ஸ் அண்ட் திங்கிங் கான்செப்ட், மனோலயம், மனோ லய நாசம், இந்த கான்செப்ட். இதில் இப்போ ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. இந்த மெமரி பார்ட்டு வந்து ஒவ்வொரு இப்போ போர்ஷன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மனம், புத்தி, சித்தம். சித்தம்ங்கிறது இயல்பு அல்லது நேச்சர் அல்லது எனர்ஜி கொடுக்கறது. இன்னொரு போர்ஷனும் இருக்குது அகங்காரம்னு, அதை நீங்கள் அவ்வளோவா மென்ஷன் பண்ணல, பட் அது இருந்தால் தான் எக்ஸிக்யூஷனே நடக்கும் நம்ம ஃபிசிக்கல் பாடியில், வழியாக தான் நம்ம செய்கிறோம். அது அந்த இது இருந்தால் தான் நம்ம மூவ் ஆக முடியும், அந்த எக்ஸிக்யூஷன் வரும். பட் அந்த மெமரியில் வந்து இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, மெமரியில் அந்த அனுபவம் அணிவிப்பனுடைய அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெசேஜஸ் ஸ்டோர் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு வந்து வெறுப்புணர்ச்சி, ஒருத்தர் ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தர் மேல ரொம்ப வெறுப்புணர்ச்சி ரொம்ப இதாகிட்டு இருக்கு அப்படின்னா, அது ரிலேட்டடா உள்ள இன்சிடென்ட்ஸ் வந்து அகங்காரம் ரோல் எடுத்து செய்யறப்போ அந்த கான்சியஸ்னஸ் அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்களா அந்த கற்பிதங்கள் அந்த மதிப்பீடுகள் உள்ள வரும்போது அந்த வெறுப்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த வன்மம் அது சார்ந்த சிந்தனைகள் அது மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து தொடர்ந்தெல்லாம் லாஜிக்கல் ஆக்ஷனாக திங்கிங்காக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த மெமரி வந்து ஆக்சுவலி வந்து நிறைய போர்ஷன் இருக்கு மெமரியில், ஒவ்வொரு ரோல் அந்த அந்த இன்சிடெண்ட் அந்த அனுபவத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்களும் அந்தந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி உள்ள செக்மெண்ட்ஸ் வந்து போய் உட்காருது.
இது என்னுடைய அதை அக விசாரணை பண்ண பண்ண நான் உணர்ந்த விஷயம் அது. அது உங்களுக்கு எப்படி அதை இன்டர்பிரட் ஆச்சுன்னு தெரியல. பட் நான் உணர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரி செக்மெண்ட் வந்து அந்த செக்மெண்ட் வந்து ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரோலுக்கும் உள்ள ஆக்டிவிட்டியில் அது கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போய் உட்காருது. நமக்கு இந்த ஞான புரிதலில் வந்து தாட்ஸ் அண்ட் திங்கிங் வரும்போது அந்த திங்கிங் வந்து எசென்ஷியல் பார்ட்டை மட்டும் நம்ம யோசிக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது அது எல்லாமே உங்களுக்கு ட்ராப் ஆயிடுது. ஸோ அதுதான் ஒண்டர்ஃபுல் ஐயாவுடைய அந்த எளிமையான விஷயம் அவங்கிற அந்த ஞானங்கிறதே எளிமை தான் அப்படிங்கிற ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது இன்னும் நல்லா இருக்கு. அற்புதமா இருந்துச்சு சார் ப்ரெசன்டேஷன். அது எஸ்பெஷலி அந்த ஆங்கரை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அன்கான்சியஸ் பார்ட் அன்கான்சியஸ்னஸ் பார்ட் எப்போ வந்து ஆங்கர் வந்து நிதானமா மாறுது அப்படிங்கப்போ அறிவு புத்தி அதை எடுத்துக்கிறப்போ அந்த உணர்ச்சியை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புத்தி எடுத்துக்கிறப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக நிதானமாக மாறுது. அதில் இன்னொன்று நீங்கள் அற்புதமாக ஒன்று சொன்னீங்க அந்த கோபம் வெளிப்படுற இது வந்து அது புத்திக்கு இயல்பாகவே அறிவுக்கு தெரியுது யார் மேலே கோவப்படுறோம் யார் மேலே கோவப்படுறோம் அந்த சுச்சுவேஷன் தெரிஞ்சு தான் கோபமே வெளிப்பாடாக வருது. பட் சம்டைம்ஸ் வந்து உணர்ச்சி வயப்பட்ட அறிவு டோட்டலாக ஜீரோ ஆகும்போது அது அன்கான்சியஸாக மாறுது. அது சூழ்நிலையை பொறுத்து சில சமயங்களில் அந்த மாதிரி ஆகும். ஆனால் அற்புதமாக இருந்துச்சு சார். வெரி குட். ஐ ரியலி அப்ரிஷியேட். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களை நான் மியூட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது மீனாட்சி அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க மேடம். ஹோஸ்ட் இஸ் நாட் அலோவிங் நாட். இப்போ கேட்குதா? ஆ கேட்குது சொல்லுங்க. சார் நான் டிநகர்லேருந்து பேசுறேன் சார். இப்போ இந்த சாரோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியல. ஸோ இந்த டைமிங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால. பட் பார்த்த வரைக்கும் நல்லா புரியும்படியாக அந்த பிக்சரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப எளிமையாக இருக்குது. புரிஞ்சுட்டு நம்மளுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சரவணன் சாருக்கு சொல்லிக்கிறேன். அவர் அன்னைக்கு இந்த நம்பரை கொடுத்து நான் முதல் முதல்ல அவர்கிட்ட ரொம்ப எமோஷனலாக தான் பேசினேன். என்ன எதுன்னு தெரியாமல் படப்படன்னு. அப்புறம் அவர் இந்த கவலைகள் அனைத்துக்கு தீர்வுங்கிற புக் கொடுத்தாரு. அதில் படித்த எல்லா விஷயத்தையும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுக்கும்போது இன்னும் மனசில் ஆழமாக பதிஞ்சு அதை நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து தியரட்டிக்கலாக படித்தா கூட இப்போ கொடுத்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த எஃபர்ட் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். கரெக்டாக அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது இதுதான் வரணும் அப்படிங்கிறது. நான் இந்த புரிதலில் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தி. நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. அண்டு அன்னைக்கு நான் பேசுனதுலேருந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட் என்னுடைய மைண்ட்லேயும் எனக்கே தெரியுது. ஒரு ஒரு விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் முன்ன எவ்வளோ உணர்ச்சி வசப்படுவேன், எப்படி அதெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் போய் அந்த நிதானம் அந்த புரிதல்ங்கிறது இப்படிதான் அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷனே நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கறது. அந்த ஐயாவோட கைடன்ஸை அப்படியே நம்ம செயலே அது வருதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதுல சேர முடிஞ்சதுனால என்னோட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ மட்டும் இன்னொரு வாட்டி எங்களுக்காக போடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விசுவலைசேஷன் எல்லாமே பிக்சர்ஸா காமிச்சு நல்லா பண்ணிருக்காங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர் அவங்கள அன்மியூட் பண்றேன். மைதீன் நீங்க பேசலாம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். 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 பாபுலால் சார் கலக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளே சிக்ஸ் அடிச்சீங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட். சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாங்க. ரொம்ப அது நல்லா இருக்கு. எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி வந்திருக்கு.
இதை நீங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க, யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ண போறோம், ஏன்னா எல்லாரும் பார்த்தாலும் ஈஸியா அது புரியுது. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகேங்க சார், ஓகேங்க சார், உங்களை நான் மீட் பண்றேன் சார். பார்த்திபன் சார் உங்களை அன்மீட் பண்றேன், நீங்க பேசலாம். நீங்க பேசுனீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம். 8:47. ஓகே வணக்கம் சார். சார் இது வந்து என்னுடைய வேண்டுகோள், இந்த நான் குழுவில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து அவங்க குழந்தைகளுக்கு இதை வந்து பகிரணும், அந்த குழந்தைகள் அவங்களுடைய நண்பர்களுக்கு பகிரணும். இது வந்து இந்த மாணவ சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கும் போகணும். ஏன்னா இந்த இதை வந்து என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கொடுத்து அதை காலேஜில் வந்து ரொம்ப அழகா இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கிறத நம்ம எல்லாருக்குமே எடுத்து போகணும். இது இந்த குழுவில் எப்படி சரவண ஐயா, ஜீவமணி ஐயா, நம்ம பாபுலால் ஐயா, உஷா மேம், இது அத்தனை பேரும் வந்து இவ்வளோ முயற்சி எடுத்து பண்றதே வந்து இந்த இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஐயாவினுடைய இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு இவ்வளோ சிரத்தை எடுத்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது என்னை பொறுத்த மட்டும் இது ஒவ்வொரு மாணவனுக்கும் போகணும், ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் போகணும், அதை மேக்சிமம் ஷேர் பண்ணணும் நம்ம எல்லாருமே. அதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்குண்டான நன்றி கடன். அதை அத்தனை பேரும் செய்யணும்னு நான் வந்து அவங்கள வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்றது உண்மை, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும். நம்ம அதனால யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாருமே இது வாட்ச் பண்ணலாம். மிக மிக நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி. உங்களை நான் இப்ப மீட் பண்றேன். பவுலாலையா நம்ம வேற ஏதாவது சொல்ல போறோமா? வந்து 8:49. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு ஐயா கேள்வி கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் பச்சை பாக்குறேன், புரிஞ்சா பதில் சொல்றேன். மனதின் இயக்கம் அதன் போக்கில் இயங்குவதை தான் புரிதல் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் என்று ஐயா கூறுகிறாரா? மேலும் புரிதல் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் என்பதை பற்றி விளக்கம் தரவும் நன்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், உதாரணத்துக்கு நான் என்ன மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வச்சு, அவங்களுக்கு சமையல் தெரியாது. ஓகே, என்ன பண்றது? ஒரு நாளைக்கு ஈவினிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி இன்னைக்கு பூரி பண்ணலாம் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பேசிட்டாங்க, மாவு தட்டினா அது தட்டினா வரமாட்டேங்குது அப்படின்ட்டு, ரவுண்டா வரணும்ல, ரவுண்டு கட்டி தட்டினானா வரணும்ல, வரல, சரி வரல, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா போய் பார்த்தேன். சரி இது வரும், ஆனா இது நம்மகிட்ட சாமான் கம்மி, எத்தவிட்ட மாமிட்ட போய் அந்த முறுக்கு புளியிற மெஷின் இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. அவங்க வந்து என்ன இது முறுக்குக்கா அப்படின்னு கேட்கல, இது பூரிக்கான்னு தான் திருப்பி கேட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, நல்லா வரும், பூரி எடுத்துட்டு வரேன். அப்புறம் போட்டு முறுக்கு சுட்டோம், என்ன மாவு என்னன்னா அரிசி மாவு பிசைஞ்சிருந்தாங்க. ஓஹோ, இப்போ நல்ல எக்ஸ்பர்ட் இன் குக், மத்தியில என்ன இருக்கு? புரிதல். ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு ஒரு புரிதல். நம்மளோட லைஃப் இப்படியே தான். இப்போ நமக்கு மனசுன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துருக்கும். ஏன்னா இப்போ ஐயா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, இது அவுட்லைன், நான் காமிச்சது ஒரு அவுட்லைன். இதுல வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு, டவுட்ஸ் வந்தாலும் கேட்டுக்கலாம். இந்த அவுட்லைன் தெரியும் போதே நிறைய பிரச்சனைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் ஐயா சொன்ன மாதிரி, பார்த்திபன் ஐயா சொன்ன மாதிரி, இது எங்க இருக்கு ரீச் ஆனான்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதாவது பேசிக்கலி நமக்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் அந்த பக்கம் போக மாட்டோம். அதான் அந்த புரிதல்ன்றாங்க. அந்த புரிதல் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுவே சால்வ் பண்ணிக்கோ, நம்ம முன்னு சால்வ் பண்ணிக்கோ. இப்ப நான் வந்து போய் மாவு புளியற மிஷின் கொண்டா அப்படின்லாம் கேட்கறது இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா பூரி சுட்டு. இதுதான் அந்த புரிதல்ங்கிறது நடக்குது. இது நான் வந்து சமையல் கட்டில நடந்து சொல்றேன், இது ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே எல்லாருடைய மைண்டுக்குமே நடக்கு, இதுதான் நடக்கு. ஓகே ஓகே, ரொம்ப அற்புதமான விளக்கம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வந்து இந்த ஸ்லைடு வந்து எளிமைப்படுத்திருச்சு, ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இதற்காக ரொம்ப மெனக்கெட்டு அந்த ஸ்லைடெல்லாம் எடிட் பண்ணியிருக்காரு சாரு.
அவருக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் நீங்க என்ன சொல்றீங்களா? நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஆக்சுவலி என்னுடைய விருப்பம் என்னன்னா, இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் வந்து விதை முளைக்கும் போதே அந்த இதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து பிரிச்சமா பழகும் போது ரொம்ப தரமானதா இருக்கும். அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நம்ம பள்ளி பருவத்திலேயே கொண்டு கொடுத்துட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஈஸி எதிர்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அவங்க வந்துருவாங்க. அதனால கண்டிப்பா இது ஸ்கூலுக்கு கொண்டு போற ஸ்டைல தான் இன்னைக்கு சார் வந்து இந்த வகுப்பு எடுத்திருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் ஸ்கூல் மாணவர்களுக்கு கூட நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம அனைவரு சார்பாக பாபுலாலய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாபுலாலய் நன்றி ஐயா. நன்றி நன்றி. வலது கை இடது கைக்கு சொல்ல தேவையில்லை. நன்றி ஐயா. ஓகேங்களா? இப்ப வந்து ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுங்க சார். நம்ம வேற ஏதாவது